இப்போ நம்மளோட டிஸ்கஷன் எங்கே இருந்துன்னா இன்னர் கிளாஸஸ். இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது இன்னர் கிளாஸஸ் அண்ட் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டில் இன்னர் கிளாஸஸ் நிறையா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இது வரைக்கும் படிச்சிருக்கிறது இன்னர் கிளாஸஸ் கிடையாது, நம்ம இன்ஹெரிட்டன்ஸ்னு ஒன்று படிச்சிருக்கோம் இல்லையா. இப்போ இன்ஹெரிட்டன்ஸுங்கிறது எப்படி, பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப். அப்போ பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப்புங்கிறத என்னன்னு சொல்லுவோம், இஸ் அ ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டாக, பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப்புங்கிறது இஸ் அ ரிலேஷன்ஷிப். இப்போ டைகர் இஸ் அண்ட் அனிமல் இப்படி தான் படிச்சிருப்போம் நம்ம படிச்சிருக்கிறது. கரெக்டாக, இப்போ நம்ம படிக்க போகிறது பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப் இல்லை, இது வந்து இன்னர் கிளாஸஸ். அங்கே இருக்கிறது பேரண்ட் கிளாஸ், சைல்டு கிளாஸ், இல்லை சூப்பர் கிளாஸ், சப் கிளாஸ். இப்போ நம்ம டிஸ்கஷன் இன்னர் கிளாஸஸ். அப்போ இன்னர் கிளாஸஸ்னால் என்னது அப்படின்னா, இன்னர் கிளாஸுங்கிறது ஒரு கிளாஸுக்குள்ளே இன்னொரு கிளாஸ். அந்த பேரே அதான் சொல்லுது, ஏ கிளாஸ் ரிசைடிங் இன்சைட் அனதர் கிளாஸ், இதுதான் இன்னர் கிளாஸ். அப்போ நான் ஒரு கிளாஸ்க்குள்ளே கிளாஸ் க்ரியேட் பண்ண முடியுமா? முடியும். ஒரு கிளாஸ்க்குள்ளே இதுவரைக்கும் நம்ம என்னென்னலாம் க்ரியேட் பண்ணியிருக்கோம், மெத்தட் க்ரியேட் பண்ணியிருக்கோம், ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம், கன்ஸ்ட்ரக்டர்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம், வேரியபிள்ஸ் வச்சுருக்கோம். ஒரு கிளாஸுங்கிறது ஒரு டெம்ப்ளேட் அப்படின்னா, அந்த டெம்ப்ளேட்டுக்குள்ளே இன்னொரு ஒரு டெம்ப்ளேட்டை கொண்டு போய் வைக்கிறது, அதுதான் இன்னர் கிளாஸ். இது வந்து ஜாவா ரிலீஸ் ஆகும்போது வரல, பின்னாடி ஜாவா 1.1ல், ஜாவா வெர்ஷன் 1ல இன்னர் கிளாஸஸ்ங்கிற கான்செப்ட் கிடையாது. 1.1லேருந்து இந்த கான்செப்டை கொண்டு வந்தாங்க. மெஜாரிட்டி இதை எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னா, யூஐ யூஐ டிசைனிங்ஸ்லலாம் வந்து இன்னர் கிளாஸஸோட நீடு இருந்துச்சு, அதுக்காக அதில் அந்த யூஐ பக்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்த ஒன்று தான். பின்னாடி இதை நிறைய இடத்துல யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க, ஈவென்ட் ஹேண்ட்லிங் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, அதிலலாம் இன்னர் கிளாஸஸ் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. சரியா, அப்போ இந்த இடத்துல ஒரு கிளாஸுக்குள்ளே இன்னொரு கிளாஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் இஸ் அ ரிலேஷன்ஷிப்னு சொல்ல முடியுமா? இப்போ ஒரு கிளாஸுக்குள்ளே இன்னொரு கிளாஸ்னால் எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்போ உங்கள் காலேஜ் இருக்குது சரியா, காலேஜில் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அப்போ நான் இப்படி எழுதலாமா, டிபார்ட்மெண்ட் இஸ் அ காலேஜ் அப்படின்னு எழுதலாமா? அப்படின்னா எழுத முடியாது. டிபார்ட்மெண்ட் இஸ் அ காலேஜ்னு எப்படி எழுத முடியும்? டிபார்ட்மெண்ட் ஹேஸ் அ காலேஜ்னு எழுதலாம், இல்லை காலேஜ் ஹேஸ் அ டிபார்ட்மெண்ட்டுன்னு எழுதலாம். இதில் எப்படி வேணாலும் நீங்கள் எழுதலாம். கரெக்டாக, அப்போது இந்த இடத்துல இருக்கிற ரிலேஷன்ஷிப் இஸ் அ ரிலேஷன்ஷிப் இல்லை. ஒரு அவுட்டர் கிளாஸுக்கும் ஒரு இன்னர் கிளாஸுக்கும் இடையில இருக்கிற ரிலேஷன்ஷிப் இஸ் அ ரிலேஷன்ஷிப் இல்லை. இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கிற ரிலேஷன்ஷிப் ஹேஸ் அ ரிலேஷன்ஷிப். இதில் காலேஜ் டிபார்ட்மெண்ட்டு சொல்லலாம், ஒரு கார் இருக்குது, அதுக்கு இன்ஜின் இருக்குது. அப்போ இன்ஜின்ங்கிறது ஒரு கிளாஸ் தானேங்க, அது உள்ள நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது, அது நிறைய வேலை செய்யுது. இன்ஜின்ங்கிறது ஒரு டெம்ப்ளேட் தானே, இப்போ காருங்கிறதும் ஒரு டெம்ப்ளேட் தானே. அப்போ இந்த டெம்ப்ளேட்டுக்குள்ளே அந்த டெம்ப்ளேட் இருக்குது. அப்போ காருக்குள்ளே இன்ஜின் இருக்குது, இன்ஜின் ஹேஸ் கார், கார் ஹேஸ் இன்ஜின்னு சொல்லலாம். அப்போ இவங்களுக்கு இடையில இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து ஹேஸ் அ ரிலேஷன்ஷிப். இதுதான் இதில் முக்கியமானது. சரியா, இந்த ஐடியாவை தான் நம்ம எங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். நமக்கு ஏற்கனவே இப்படி ஒரு இன்னர் கிளாஸ் கான்செப்டை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், ஆனால் அது இன்னர் கிளாஸுங்கிற பேரில் நம்ம அதை யூஸ் பண்ணதில்லை. எங்கே யூஸ் பண்ணியிருக்கோம்னா, கலெக்ஷன் பார்க்கும்போது மேப் டாட் என்ட்ரி அப்படின்னு பார்த்துருக்கோம். அப்போ நான் உங்ககிட்ட என்ன சொல்லியிருப்பேன்னா, மேப்புங்கிற அவுட்டர் இன்டர்ஃபேஸ் இருக்குது, அதுக்குள்ளே என்ட்ரின்னு ஒரு இன்னர் இன்டர்ஃபேஸ் இருக்குது அப்படின்னு உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். இது வந்து சைல்டு கிடையாதுங்க, மேப்புக்குள்ளே தான் என்ட்ரி அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன். ஆனால் அங்கே இந்த பேரை ஹேஸ் ரிலேஷன்ஷிப் அப்படி இல்லைனா இன்னர் கிளாஸ் அப்படிங்கிற பேரை நம்ம யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். சரி, இதுதான் பேஸ் ஐடியா. அப்போ இன்னர் கிளாஸ்னால் என்ன புரிஞ்சுக்கணும், இன்னர் கிளாஸுங்கிறது ஒரு கிளாஸ்க்குள்ளே இன்னொரு கிளாஸ், அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கிறது ஹேஸ் அ ரிலேஷன்ஷிப். இதுதான் மேஜர் ஐடியா ஒரு இன்னர் கிளாஸ் பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா. அப்போது ஒரு கிளாஸ்க்குள்ளே இன்னொரு கிளாஸ்னால் எப்படி எப்படிலாம் க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற க்வெஸ்சன் வந்துடுது. அப்போ எப்படி எப்படிலாம் க்ரியேட் பண்ணலாம்னா, நிறைய அப்ரோச் இருக்குது. ஒன்று நார்மல் கிளாஸ், நார்மல் இன்னர் கிளாஸ். ஒரு கிளாஸ் இருக்குது, அதுக்குள்ளேயே இன்னொரு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். இது ஒரு அப்ரோச். இதெல்லாம் செஞ்சு பார்க்க போகிறோம், சும்மா நான் இப்போ நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஒன்று நார்மல் இன்னர் கிளாஸ், சரியா. இன்னொன்று ஒரு மெத்தடுக்குள்ளே இன்னர் கிளாஸ், ஒரு கிளாஸுக்குள்ளே கிளாஸ், ஒரு கிளாஸுக்குள்ளே ஒரு மெத்தட் இருக்குது, அந்த மெத்தடுக்குள்ளே ஒரு இன்னர் கிளாஸ். அதை என்ன சொல்லுவாங்க தெரியுமா, மெத்தட் லோக்கல் இன்னர் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மெத்தடுக்குள்ளே வேரியபிள் வச்சு லோக்கல் வேரியபிள்னு சொல்கிறீங்கல்ல, அது மாதிரி லோக்கல் கிளாஸ், ஒரு மெத்தட் லோக்கல் இன்னர் கிளாஸ். அதுக்கப்புறமா புதுசாக இருக்கிறது என்ன தெரியுமா, அனானிமஸ் ஆப்ஜெக்ட். நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா, அனானிமஸ் ஆப்ஜெக்ட், வித்தவுட் நேம் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணலாம், நியூனு கொடுத்து கிளாஸ் நேம் கொடுக்கலாம் அப்படிங்கிறது. அதே மாதிரி அனானிமஸ் இன்னர் கிளாஸ். அனானிமஸ் இன்னர் கிளாஸ்னால் அனானிமஸ் ஆப்ஜெக்ட்னா ஆப்ஜெக்ட்டுக்கு பேர் உண்டா? கிடையாது. அப்போ அனானிமஸ் இன்னர் கிளாஸ்னா கிளாஸுக்கே பேர் கிடையாது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதுதான் ரொம்ப வைட்லி யூஸ்டு இன்னர் கிளாஸ்.
வித்தவுட் கிளாஸ் நேம் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது. இதோடு சேர்ந்து இப்போ உங்ககிட்ட ஒரு க்வெஸ்சன், ஸ்டாட்டிக்னு ஒரு கீவேர்டு இருக்கா, இந்த ஸ்டாட்டிக் கீவேர்டை ஒரு கிளாஸுக்கு நான் அப்ளை பண்ணலாமா, அதாவது கிளாஸ் நேம் கொடுக்கும்போது ஸ்டாட்டிக்னு கொடுக்கலாமா? சரி, இதோடு சேர்ந்து ரெண்டு மூணு க்வெஸ்சன் கேட்குறேன். ஸ்டாட்டிக்னு ஒரு கீவேர்டு தெரியும், நான் ஒரு ஆப்ஜெக்டை ஸ்டாட்டிக்காக டிக்ளேர் பண்ணலாமா? ஸ்டாட்டிக் ஆப்ஜெக்ட், இஸ் இட் பாசிபிள்? இது ஒரு க்வெஸ்சன். க்வெஸ்சன் நம்பர் ஒன், ஸ்டாட்டிக் கிளாஸ், இஸ் இட் பாசிபிள்? இது க்வெஸ்சன் நம்பர் டூ. உங்கள் ஆன்சர் என்ன? ஏதாவது எஸ் நோ ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். ஸ்டாட்டிக் கிளாஸ் பண்ணலாம் சார். ஸ்டாட்டிக் கிளாஸ் பண்ணலாம், எப்போ பண்ணியிருக்கோம்? நம்ம ஆல்ரெடி இன்பில்ட் கிளாஸஸ் பார்க்கும்போது இது ஸ்டாட்டிக் கிளாஸ் அப்படினு சொல்லிட்டு பார்த்திருக்கோம். இன்னர் கிளாஸ்ல, இன்னர் கிளாஸ்லயா பார்த்திருக்கோம்? இன்னர் கிளாஸ்ல பார்த்தது இல்ல சார், இன்பில்ட் கிளாஸஸ் இந்த சிஸ்டம் அதுல பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம். இந்த பாருங்க, இங்க ஸ்டாட்டிக் கொடுத்தா எரர் காமிக்குதே, இல்லீகல் மாடிஃபையர் ஃபார் த கிளாஸ் ஏபிசி ஒன்லி பப்ளிக் அப்ட்ராக்ட் அண்ட் ஃபைனல் ஆர் பெர்மிட்டட். நம்மளே ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுவோம், நியூ கிளாஸ் கொடுப்போம், ஒரு பாப்பப் போகிறதா, இந்த பாப்பப்பில் ஸ்டாட்டிக் டிசேபிள் ஆயிருக்கா, ஸ்டாட்டிக் ப்ரைவேட் ப்ரொடெக்டட் டிசேபிள் ஆயிருக்கா, அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்டாட்டிக் கிளாஸ் பாசிபிள் கிடையாது. ஸ்டாட்டிக் ஆப்ஜெக்ட் பாசிபிளா? ஸ்டாட்டிக் ஆப்ஜெக்ட் பாசிபிளா? இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள், கிளாஸ் இல்லைன்னா ஆப்ஜெக்டும் இருக்காது. ஆப்ஜெக்டும் இருக்காது. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்ன உடனே ஆடாடா ஆமாம் ஆமாம் நான் இதை மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லக்கூடாது, சொல்லுவீங்கன்னு எதிர்பார்க்குறேன். இங்கே பாருங்கள், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலனா? வாட் இஸ் சிஸ்டம், வாட் இஸ் அவுட், வாட் இஸ் பிரிண்டலன்? சிஸ்டம் கிளாஸ், சிஸ்டம் கிளாஸ், பிரிண்டலன் மெத்தட். ஓகே, அவுட்? அவுட்டும் கிளாஸ் தான் சார், அது உள்ளே இருக்க கிளாஸ். எதுக்குள்ளே இருக்கிற கிளாஸ்? சிஸ்டம்குள்ளே இருக்கிறது. சிஸ்டம்குள்ளே இருக்கிற கிளாஸ்னால் ஏன் ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டலாக இல்லை? கிளாஸ்னால் ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டலில் தானே இருக்கணும், அப்போ ஏன் இல்லை? இந்த சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணதே இல்லையா? ஆ, பண்ணோம் சார், பண்ணியிருக்கோம் சார். ஓகே, சரி அதை விடுங்க. இது சொல்லுங்க, உங்களோட நோட்ஸை சும்மா டெய்லி கோத்ரூ பண்ணுங்கள். சில டாபிக்ஸ் நான் எதுக்கு உங்ககிட்ட சொல்கிறேன்னா, சில டாபிக்ஸ் உங்களுக்கு தெரியும், ஆனால் நான் பெரும்பாலும் நீங்கள் தெரிஞ்ச இடத்துல தான் தப்பு பண்ணுவீங்க. இது என்னதுங்க, சிஸ்டம் டாட் அவுட், சிஸ்டம் டாட் இன், இது ரெண்டும் என்னது? இன்புட் ஸ்ட்ரீம், அவுட்புட் ஸ்ட்ரீம். வெரி நைஸ், இன்புட் ஸ்ட்ரீம், அவுட்புட் ஸ்ட்ரீம், நல்லா சொன்னீங்க. சிஸ்டம் கிளாஸ், சிஸ்டம் கிளாஸில் இருக்கிற ஃபீல்டு இன் அப்படிங்கிறது ஒரு ஃபீல்டு, ஸ்டாண்டர்ட் இன்புட் ஸ்ட்ரீம், அவுட்டுங்கிறது அவுட்புட் ஸ்ட்ரீம். அப்போது இது ரெண்டுமே சிஸ்டம் கிளாஸில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ், ஆனால் சிஸ்டம் கிளாஸோட ஆப்ஜெக்ட் கிடையாது. அவுட்டுங்கிறது பிரின்ட் ஸ்ட்ரீமோட ஆப்ஜெக்ட், இன்னுங்கிறது இன்புட் ஸ்ட்ரீமோட ஆப்ஜெக்ட், கரெக்டா? எஸ் சார். அதுக்கு முன்னாடி ஸ்டாட்டிக்னு கொடுத்தா என்ன அர்த்தம்? ஸ்டாட்டிக் ஆப்ஜெக்ட்னு அர்த்தம். அது ஸ்டாட்டிக் ஆப்ஜெக்டாக இருக்கிறதுனால தான் நீங்கள் கிளாஸ் நேம் வச்சு ஆக்சஸ் பண்ணுறீங்க. நான் ஒரு கடை நடத்துகிறேங்க, அந்த கடைக்கு பேர் வைக்கணும், அந்த கடைக்கு பேர் நான் இப்படி தானேங்க வைப்பேன். என் கடையில் ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கேன், அந்த சூப்பர் மார்க்கெட்டில் ஏதோ சூப்பர் மார்க்கெட் இருக்குது, சூப்பர் மார்க்கெட்னு ஒரு கிளாஸ் வச்சுருக்கேன். இந்த சூப்பர் மார்க்கெட்டில் இப்போ இதெல்லாம் நம்ம முன்னாடி பண்ணது தான், இந்த மாதிரி பிராண்ட் வச்சுருக்கோம், ப்ரைஸ் வச்சுருக்கோம், இதெல்லாம் சரியா? இப்போ நான் இது பிராண்டுங்கிறது ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கு ஆப்ஜெக்ட் மாறும். இப்போ நான் இந்த சூப்பர் மார்க்கெட்டோட பேர் ஏதோ ஒன்று வைக்கிறேன், ராஜா சூப்பர் மார்க்கெட்னு வைக்கிறேன். இது ஆப்ஜெக்ட்டுக்கு ஆப்ஜெக்ட் மாறாதுல்ல, ஸ்டாட்டிக் தானே? அப்போ இது ஸ்டாட்டிக் தானே? எஸ் சார். இந்த நேம்ங்கிறது ஆப்ஜெக்ட் தானே, ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் தானே? எஸ் சார். அப்போ ஒரு கிளாஸில் ஸ்டாட்டிக் ஆப்ஜெக்ட் இருக்கலாம், ஸ்டாட்டிக் ஆப்ஜெக்ட் இருக்கலாம், ஸ்டாட்டிக் கிளாஸ் தான் இருக்க முடியாது. சரி, இந்த டிஸ்கஷன் எதுக்கு இங்கே? இப்போ எங்கேயுமே வைக்கலாம், நீங்கள் இந்த இடத்துல இப்படி செமிகோலன் வச்சு விட்டீங்கன்னா ஒரு எரரும் காமிக்காது. ஸ்டாட்டிக் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கலாம் நீங்கள் க்ரியேட் பண்ணுற கிளாஸஸில். சரி, இப்போ இந்த டிஸ்கஷன் எதுக்கு? ஸ்டாட்டிக் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கலாம், ஸ்டாட்டிக் கிளாஸஸ் பாசிபிள் கிடையாது.
ஆனால் இன்னர் கிளாஸில் அதை என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டாட்டிக் நெஸ்டட் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னர் கிளாஸ் ஸ்டாட்டிக்காக இருக்கலாம், சரியா? இப்போ இன்னர் கிளாஸ் ஸ்டாட்டிக்காக இருக்கலாம்னா அதுக்கு சில ப்ராப்பர்ட்டிஸ்லாம் உண்டா? அப்போ இன்னர் கிளாஸ் ஸ்டாட்டிக்னு சொல்கிறீங்களே அதெல்லாம் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, அதெல்லாம் அடுத்த டிஸ்கஷன், அதெல்லாம் கண்டிப்பாக பண்ணுவோம். சரி, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நார்மல் இன்னர் கிளாஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது? ரொம்ப ஈஸி. நார்மல் இன்னர் கிளாஸ் க்ரியேட் பண்ணுறது, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், கிளாஸ் யூனிவர்சிட்டியாக காலேஜ் ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க, கிளாஸ் கார் அப்படின்னு நீங்கள் ஒரு கிளாஸ் வச்சுருக்கீங்க, இதில் ஒரு இன்ஜின் வைக்கிறீங்க, அது தனி இன்ஜின், அவ்வளோதான். இதுதான் இன்னர் கிளாஸ். முடிஞ்சது. இப்போ நம்ம க்ரியேட் பண்ணுவோமா, கிளாஸ் கார் கிளாஸ் இன்ஜின் க்ரியேட் பண்ணுவோமா? கார் பண்ணலாம், காலேஜ் பண்ணலாம், யூனிவர்சிட்டி பண்ணலாம், எது வேணாலும் பண்ணலாம். நான் நார்மலாக காலேஜ்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிட்டேன், மெயின் மெத்தட் இருக்குது, அதெல்லாம் இருக்கட்டும். இங்கே கிளாஸ் டிபார்ட்மெண்ட் அவ்வளோதான். இதுதான் இப்போ இன்னர் கிளாஸ் சேவ் பண்ணியாச்சு. இப்போ இந்த காலேஜ் எங்கே சேவ் ஆகிருக்கு, இதோட டிஃப்ரென்ஸ்லாம் பாருங்கள். இது எங்கே சேவ் ஆகிருக்கு, இந்த லொக்கேஷனுக்கு போய் பார்ப்போம். காலேஜ் டாட் ஜாவா இருக்கா? காலேஜ் டாட் ஜாவா இது எங்கெங்கே கம்பைல்டு கிளாஸஸ் எங்கெங்கே இருக்குது? ஓகே, இந்த சோர்ஸில் காமிக்கிறேன்னா, இதையே பின்னில் காமிக்கிறேன். இதோட பின் ஃபோல்டரும் போய் பார்க்கலாம்ல. பின்னில் போயிட்டு க்ரெடிட்டா, க்ரெடிட்டில் போய் பார்த்தோன்னா காலேஜ் டாட் கிளாஸ் இருக்கா? பக்கத்துலேயே காலேஜ் ஒரு டாலர் சிம்பிள் போட்டு டிபார்ட்மெண்ட் டாட் கிளாஸ்ன்னு இருக்குது பாருங்கள், தெரியுதா? இதுதான் இன்னர் கிளாஸ். அப்போ இன்னர் கிளாஸ்னால் அது தனி கிளாஸ் தானே, அப்போ தனி டாட் கிளாஸ் ஃபைல் ஜென்ரேட் ஆகணும்ல. இது காலேஜோட ஒரு டிபார்ட்மெண்ட், அதனால் காலேஜ் போட்டு இந்த நேம் தெரியுதா உங்களுக்கு? ரொம்ப சின்னதாக இருக்கா? காலேஜ் டாலர் டிபார்ட்மெண்ட் டாட் கிளாஸ் அப்படிங்கிறது தெரியுதா? சரியா தெரியல சார். இந்த பாருங்கள், இந்த நேமை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்படி இருக்குது நேம். உங்களோட டாட் கிளாஸ் ஃபைல் இப்படி ஜென்ரேட் ஆகும். இப்படி டாட் கிளாஸ், இந்த டாலர் சிம்பிளுக்கு முன்னாடி அவுட்டர் கிளாஸ் நேமும் அதுக்கு பின்னாடி இன்னர் கிளாஸ் நேமும் இருக்கும். ஏன்னா இது டிபெண்ட் கிளாஸ், இது இருந்த காலேஜ் இருந்தால் தானே டிபார்ட்மெண்ட். காலேஜ் இல்லாமல் டிபார்ட்மெண்ட் கிடையாதுல்ல, அதனால் இது டிபெண்ட் கிளாஸ். சரி, இப்போ டிபெண்ட் கிளாஸ்னால் எனக்கு இப்போ வந்து சரி இது வரைக்கும் சொன்னது புரியுதில்ல, இதில் ஏதாவது க்வெஸ்சன்ஸ் ஏதாவது இருக்கா? சரி, இப்போ நான் என்ன பண்ணுறது தெரியுமா, இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க, ஏதோ ஒரு ஈவெண்ட் நடத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கண்டக்ட் சிம்போசியம். சிம்போசியம் ரொம்ப பெருசாக இல்லைங்க, டைப் பண்ணுவோம். கண்டக்ட் ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம். ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க காலேஜ் டிபார்ட்மெண்ட்டில், இது இசிஇ டிபார்ட்மெண்ட்னு வச்சுக்கிட்றேன். இசிஇ டிபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுத்துக்கிட்றேன். இப்போ இந்த மெத்தடை நான் எப்படி கால் பண்ணுறது? இப்போ இசிஇ டிபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷனை யார் நடத்தணும்? காலேஜ் டிபார்ட்மெண்ட். அப்போ இசிஇ டிபார்ட்மெண்ட் நடத்தணும் அப்படின்னா, இப்போ நான் காலேஜில் ஒரு பிரின்ஸிபல் இருக்கேன், காலேஜ் பிரின்ஸிபல் ஈக்குவல்ஸ் டு நியூ காலேஜ் அப்படின்னு கொடுத்தாச்சு. இப்போ பிரின்ஸிபலை கூப்பிட்டு நீங்கள் இசிஇ டிபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷனை நடத்துங்க அப்படின்னு சொல்கிறது கரெக்டாக தப்பா? இல்லை அதுக்குன்னு தனியாக இசிஇ டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு தனியாக ஹெச்ஓடி தனியாக ஸ்டாஃப் இருக்கணுமா? தனியாக ஸ்டாஃப் ஹெச்ஓடி இசிஇ டிபார்ட்மெண்ட், இசிஇ டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு தனியாக ஸ்டாஃப் இருக்கணும். அவரை யார் அப்பாயின்ட் பண்ணுவாங்க? டிபார்ட்மெண்ட். ஆ, காலேஜ், காலேஜ் தானே பண்ணுவாங்க. எஸ் சார், கரெக்டா? அப்போ எப்படி அப்பாயின்ட் பண்ணுவாங்க? அப்போ எப்படி பண்ணுறது? இந்த காலேஜிலேருந்து டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் ஒரு ஹெச்ஓடியை ரெக்ரூட் பண்ணுறேன். எப்படி? பிரின்ஸிபலை கூப்பிட்டு, பிரின்ஸிபல் நீங்கள் எனக்கு ஒரு புதுசாக இந்த காலேஜுக்கு ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணி கொடுங்க. காலேஜா, இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு. இந்த லைன் புரியுதா? இது சாதாரணமாக டிபார்ட்மெண்ட் காலேஜுக்குன்னு ஒருத்தர், காலேஜை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்குன்னு ஒருத்தர் இருக்கார், அவரை கூப்பிட்டு நீங்கள் டிபார்ட்மெண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு ஒருத்தரை எனக்கு ரெக்ரூட் பண்ணி கொடுங்க, அவருக்கு நான் ஹெச்ஓடின்னு பேர் வச்சுக்கிட்றேன் அப்படிங்கிறது புரியுதா? புரியுது சார்.
இப்போ இந்த ஹெச்ஓடியை கூப்பிட்டு நீங்கள் எனக்கு ஃபங்க்ஷன் கண்டக்ட் பண்ணுங்கன்னா ஃபங்க்ஷன் கண்டக்ட் பண்ணுவாரா மாட்டாரா? இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்ப்போம். ECA டிபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷன். இன்னர் கிளாஸ் கான்செப்ட் ரொம்ப படிக்கிறதுக்கு ரொம்ப அதாவது பழைய கான்செப்ட்ஸ்லலாம் நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அது இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். படிக்கிறதுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும் இப்படி பண்ணுறது. இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் சொல்லுங்கள். இல்லை எனக்கு இந்த லைன் புரியலை, இந்த லைன் புரியலை, நீங்கள் என்ன இப்படி கொடுத்துருக்கீங்க, இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு புதுசாக இருக்கும். நீங்கள் பழசில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா இதில் படிக்கிறதுக்கு ஒன்றும் புதுசாக எதுவும் கிடையாது. இது புரியுதா? புரியுது சார். இது இது வந்து ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட். இப்போ மெயின் மெத்தடுங்கிறது ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட். அங்கேருந்து இந்த கண்டக்ட் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். இது ஸ்டாட்டிக் மெத்தட்லேருந்து கால் பண்ணுறது. ஒருவேளை நான் வந்து ஒரு நான் ஸ்டாட்டிக் மெத்தட் வச்சுருக்கேன். இப்போ வந்து பப்ளிக் வாய்ட் மீட் ஹெச்ஓடி அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன்னு வைங்களேன், ஒரு மெத்தட் வச்சுருக்கேன். இந்த மெத்தட்லேருந்து நான் எப்படி கண்டக்ட் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறது? கரெக்டாக? அப்போ இந்த ஃபங்க்ஷன்லேருந்து கால் இந்த மெத்தட்லேருந்து கால் பண்ணணும்னா இந்த மீட் ஹெச்ஓடி இல்லை ஹெச்ஓடிஸோட மீட்டிங், சரியா? மீட்டிங் ஆல் ஹெச்ஓடிஸ் அப்படின்னு ஃபங்க்ஷன் நேம், இந்த மெத்தட் நேம் வச்சுக்கோங்க. இந்த மீட்டிங் ஹெச்ஓடிஸை யார் பண்ணுறா? பிரின்ஸிபல் பண்ணுறார். பிரின்ஸிபல் டாட் மீட்டிங் ஹெச்ஓடிஸுங்கிறத பண்ணுறார். நல்லா பார்த்துக்கோங்க. சரி, இந்த நல்லா பார்த்துக்கோங்க. இந்த லைன்ஸ் இருக்கட்டும், இதை நான் இப்போதைக்கு கமெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த ரெண்டு லைன்ஸையும் கமெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த பிரின்ஸிபல் தான் மீட்டிங் ஹெச்ஓடிஸுங்கிற ஆக்ஷனை பண்ணுறார். அப்போ நான் இந்த இடத்துல பிரின்ஸிபல் இருக்கிறார். அப்போ இந்த இடத்துல ஸ்ட்ரெயிட்டாகவே நான் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெச்ஓடியை க்ரியேட் பண்ணலாமா? ஏன்னா எனிவே அந்த இடத்துல தான் பிரின்ஸிபல் இருக்காரே. இந்த மீட்டிங் ஹெச்ஓடிஸுங்கிற ஆக்ஷனை யார் பண்ணிகிட்ருக்காங்க? பிரின்ஸிபல். பிரின்ஸிபல் தான் பண்ணுறாரு. அப்போ ஸ்ட்ரெயிட்டாகவே இந்த இடத்துல நான் திரும்பவும் பிரின்ஸிபல்னு கொடுக்குறதுக்கு பதிலாக ஏற்கனவே பிரின்ஸிபல் நேம் இருக்குது, அதனால் பிரின்ஸிபல் அந்த மெத்தடை அவர் தான் பண்ணுறாரு. அதனால் ஸ்ட்ரெயிட்டாகவே இப்படி கொடுத்துட்டு இங்கே ஹெச்ஓடி டாட் கண்டக்ட் ஃபங்க்ஷனுங்கிறத கூப்பிடலாம். இது செகண்ட் அப்ரோச். இது புரியுதா? இதில் ஏதாவது கஷ்டமாக இருக்கா? முன்னாடி நீங்கள் ஸ்டாட்டிக் மெத்தட்லேருந்து பண்ணீங்க, அதனால் உங்களுக்கு இந்த அவுட்டர் கிளாஸோட ஆப்ஜெக்ட் ஒன்று தேவைப்பட்டது. அந்த அவுட்டர் கிளாஸ் ஆப்ஜெக்டை கூப்பிட்டு இன்னர் கிளாஸ் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண சொல்லி கேட்டீங்க. அதனால் முதல்ல உங்களோட அவுட்டர் கிளாஸ் ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணிட்டீங்க. க்ரியேட் பண்ணி அது மூலமாக இன்னர் கிளாஸ் ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணிங்க. கரெக்ட். இப்போ அவுட்டர் கிளாஸ் ஆப்ஜெக்ட் ஆல்ரெடி ரெடி ஆகிட்டார். அந்த அவுட்டர் கிளாஸ் ஆப்ஜெக்ட் தான் இந்த ஆக்டிவிட்டியவே பண்ணுறார். அப்போ இந்த ஆக்டிவிட்டி பண்ணுற இடத்துல யார் நின்றுட்டுருப்பாங்க? கண்டிப்பாக பிரின்ஸிபல் நின்றுட்டுருப்பார். அப்போ அந்த பிரின்ஸிபலை கூப்பிட்டு நீங்கள் எனக்கு ஒரு திரும்பவும் அந்த இடத்துல நான் பிரின்ஸிபல்னு கூப்பிட வேண்டிய தேவையில்லை, ஏன்னா இந்த ஆக்டிவிட்டியை பண்ணுறதே அவர் தான். அதனால் நான் ஸ்ட்ரெயிட்டாகவே இப்படி க்ரியேட் பண்ணலாம். இது புரியுதா? எஸ் சார். இதில் ஏதாவது டவுட் குவெஸ்டின்ஸ் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். ஓகே, அவ்வளோதாங்க. அப்போது இப்படியும் பண்ணலாம். இது அதாவது இன்னர் கிளாஸை எப்படி எப்படிலாம் ஆக்சஸ் பண்ணலாம், ஸ்டாட்டிக் பிளாக்லேருந்து எப்படி பண்ணலாம், நான் ஸ்டாட்டிக் பிளாக்லேருந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான சாம்பிள்ஸ். இப்போ இதை வந்து இன்னர் கிளாஸ் ஃப்ரம் நான் ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ் இன்னர் கிளாஸ் காலிங் இன்னர் கிளாஸ் மெத்தட்ஸ் காலிங் ஃப்ரம் நான் ஸ்டாட்டிக் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இது ஒரு அப்ரோச். நார்மல் இன்னர் கிளாஸை எப்படி ஒரு ஸ்டாட்டிக் பிளாக்லேருந்து ஒரு நான் ஸ்டாட்டிக் பிளாக்லேருந்து கால் பண்ணலாம் அப்படிங்கிறது. சரி, வேறு ஒரு இடத்துலேருந்து இந்த இன்னர் கிளாஸை கால் பண்ணலாமா இந்த டிபார்ட்மெண்ட்டுங்கிறத? இப்போ பாருங்களேன், இப்போ நான் யூனிவர்சிட்டின்னு இன்னொரு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். யூனிவர்சிட்டி அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். இந்த யூனிவர்சிட்டியிலேருந்து யூனிவர்சிட்டி இருக்குது. இந்த யூனிவர்சிட்டியில் போயிட்டு நம்ம காலேஜுக்கு ஒரு பிரின்ஸிபலை கூப்பிட்டு நியூ பிரின்ஸ் நியூ காலேஜா நியூ காலேஜ் அப்படின்னு கூப்பிட்டு பிரின்ஸிபலை கூப்பிட்டு உங்கள் காலேஜில் யூனிவர்சிட்டி சொல்லுது உங்கள் காலேஜில் எல்லா ஹெச்ஓடிஸையும் நீங்கள் மீட் பண்ணுங்கள் அப்படின்னு கால் பண்ணலாமா? பண்ணலாம். அவர் ஹெச்ஓடிஸ் எல்லாம் கால் பண்ணி அதிலேருந்து இசி டிபார்ட் நான் சும்மா இசி டிபார்ட்மெண்ட்டுன்னு எழுதியிருக்கேன், நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் வேணாலும் எழுதிக்கலாம். கரெக்டாக? இப்படி பண்ணலாம். வேறு ஒரு கிளாஸ்லேருந்து நீங்கள் கால் பண்ணணுன்னாலும்
இன்னர் கிளாஸ் மெத்தட்ஸை, ஏன்னா இன்னர் கிளாஸ் மெத்தடை நீங்கள் மீட்டிங் ஹெச்ஓடியிலேருந்து கால் பண்ணுறீங்க. நான் சொல்கிறது புரியுதா, இதில் ஏதாவது கஷ்டமாக இருக்கா? கஷ்டமாக தான் இல்லை சார், ஈஸியாக தான் இருக்கு. ஓகே சரி, அப்போ மீட்டிங் ஹெச்ஓடிஸை டைரெக்டாக கால் பண்ணலாம். மீட்டிங் ஹெச்ஓடிஸ் இன்டர்னலாக கண்டெக்ட் ஃபங்க்ஷனை கால் பண்ணிடுதுங்கிறது ஓகே. டைரெக்டாக கண்டெக்ட் ஃபங்க்ஷனே கால் பண்ண முடியுமா? இப்போ பிரின்ஸிபல் யூனிவர்சிட்டியில் இருக்கார், உங்கள் காலேஜ் பிரின்ஸிபல் அண்ணா யூனிவர்சிட்டி வந்திருக்கார். இங்கேருந்து டைரெக்டாக ஹெச்ஓடியை கால் பண்ணி உடனே இசியிலேருந்து ஒரு ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியும், அதே பழைய அப்ரோச் தான். என்ன அப்ரோச் உங்களுக்கு இப்போ என்ன காலேஜ் வேணும்? டாட் டிபார்ட்மெண்ட், காலேஜ் டாட் டிபார்ட்மெண்ட், அதில் ஹெச்ஓடியை கூப்பிடுங்க. யாரை வச்சு இப்போ ஹெச்ஓடியை கூப்பிட போகிறீங்க? பிரின்ஸிபல் வச்சு ஹெச்ஓடியை கூப்பிட போகிறீங்க, கரெக்டு தானே? ஹெச்ஓடி டாட் கண்டெக்ட் ஃபங்க்ஷன், காலிங் இல்லை ஆக்சஸிங் இன்னர் கிளாஸ் ஃப்ரம் அவுட் சைட் அ கிளாஸ். இந்த உங்கள் கிளாஸ் எதுவோ அதில் விட்டுட்டு இன்னொரு கிளாஸ்லேருந்து கால் பண்ணுறீங்க. இப்போ இது புரியுதா? இதில் ஏதாவது க்வெஸ்சன்ஸ் ஏதாவது இருக்கா? புரியுது சார். ஓகே, இப்போ இதை எடுத்து வச்சுக்கலாம். ஆக்சஸிங் இன்னர் கிளாஸ் ஃப்ரம் அவுட் சைட் கிளாஸ், இது ஒரு ஏரியா. புதுசாக எதுவும் இருக்காது, டெக்னிக்கலாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு, ஆனால் புது அப்ரோச் இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறதெல்லாம். சரி, திரும்பவும் காலேஜுக்கு போயிடுறேன். இப்போ காலேஜில் இப்போ என்னோடய டவுட் என்னங்கிறது பாருங்கள். காலேஜில் ஃபீஸ் வாங்குகிறாங்க. இப்போ காலேஜில் ஸ்டாட்டிக், ஸ்ட்ரிங், பிரின்ஸிபல், பிரின்ஸிபல் நேம் ஈக்வல்ஸ் டு ஏதோ ஒரு பேர் ஏபிசிடி, இதுதான் பிரின்ஸிபல் நேம். சரி, இன்டீஜர் ஃபீ காலேஜில் ஒரு செமஸ்டருக்கு 30,000 ரூபாய் ஃபீஸ் வாங்குகிறாங்க அப்படின்னு வச்சுக்கிறேன். ஒரு ஸ்டாட்டிக் ஃபீல்டு, ஒரு நான் ஸ்டாட்டிக் ஃபீல்டு, இது ரெண்டுமே டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற, இது ரெண்டுமே டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற, அதாவது டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற இல்லை, இது ரெண்டுமே டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியணுமா வேண்டாமா? பிரின்ஸிபல் நேமும் ஃபீஸ் எவ்வளோ காலேஜில் வாங்குறாங்கங்கிறதும் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியணுமா வேண்டாமா? தெரிய தானே செய்யணும். தெரியும். அப்போ நான் இந்த இடத்துல ப்ரூவ் பண்ணி பார்க்கலாமா? தெரியுதா? ஃபீன்னு கொடுத்தா ஏதாவது எரர் காமிக்குதா? எதுவும் எரர் காமிக்கல. சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்லன் பிரின்ஸிபல் நேம் அப்படின்னு கொடுத்தா ஏதாவது எரர் காமிக்குதா? ஒன்றும் எரர் காமிக்கல. அவுட்புட் பார்க்கணுன்னாலும் நான் பார்க்கலாம். அப்போ இதுலேருந்து கற்றுக்கிற பாயிண்ட் என்ன? இன்னர் கிளாஸ் கேன் ஆக்சஸ் ஆல் மெம்பர்ஸ் ஆஃப் அவுட்டர் கிளாஸ், அது ஸ்டாட்டிக்காக இருந்தாலும் சரி நான் ஸ்டாட்டிக்காக இருந்தாலும் சரி, கரெக்டு தானே? அப்போ அதை நோட் பண்ணி வச்சுக்கலாம். இன்னர் கிளாஸ், இன்னர் கிளாஸ் கேன் ஆக்சஸ், இது ஒரு பாயிண்ட், அவ்வளோதான். ஆல் ஃபீல்ட்ஸ் இல்லை ஆல் மெம்பர்ஸ், எப்படி வேணாலும் எழுதிக்கோங்க, ஆல் மெம்பர்ஸ் ஆஃப் அவுட்டர் கிளாஸ், அது ஸ்டாட்டிக்காக இருந்தாலும் சரி. ஆல் ஃபீல்ட்ஸுங்கிறது ஸ்டாட்டிக் நான் ஸ்டாட்டிக், ஸ்டாட்டிக் அண்ட் நான் ஸ்டாட்டிக், எப்படி இருந்தாலும் அதை ஆக்சஸ் பண்ண முடியும். தனித்தனியாக இதை எடுத்து வைக்கிறேன் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு பின்னாடி, தனித்தனியாக இதை ப்ராக்டிஸ் பண்ணலாங்கிறதுக்கு. ஆனால் ஒரே கண்டென்ட் தான், சரியா? சரி, அப்போ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓரளவு இப்போ நமக்கு வந்து இன்னர் கிளாஸ் பற்றின ஒரு கிளியர் பிக்சர் கிடச்சிருச்சு. சரி, இப்போ எனக்கு இதில் இருக்கிற ஒரு டவுட்டை சொல்கிறேன். இப்போ நீங்கள் இங்கே வந்து ஃபீஸ் 30,000 ரூபான்னு கொடுத்துட்டீங்க. சரி, இங்கே வந்து வேறு என்ன சேர்க்கலாம்? காலேஜும் டிபார்ட்மெண்ட்டும் எங்கே டிஃபர் ஆகும்? ஏதாவது ஒரு பாயிண்ட்டில் அவங்க ஒன்று சொல்கிறது, இவங்க ஒன்று சொல்கிறது, இப்படி ஏதாவது இருக்குமாங்க? சரி, நான் ஒன்று வச்சுக்கிறேன், சரியா? ஸ்ட்ரிங், பூலியன், யூனிஃபார்ம். காலேஜுக்குன்னு எந்த யூனிஃபார்மும் கிடையாது. காலேஜுக்குன்னு எந்த யூனிஃபார்மும் கிடையாது. கலர் ட்ரெஸ் போட்டு போகலாம். நீங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகிறீங்க, டிபார்ட்மெண்ட்டில் லேப் இருக்கிற அன்னைக்கெல்லாம் யூனிஃபார்மில் வர சொல்கிறாங்க. இங்கே பூலியன், யூனிஃபார்ம், ட்ரூ.
இப்போ நான் இந்த இடத்துல சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்லன் யூனிஃபார்ம்னு கொடுத்தா ட்ரூவா ஃபால்ஸ் ட்ரூ ட்ரூ சரி ட்ரூ ஃபால்ஸ் அதாவது இப்போ நான் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே உட்காந்துருக்கேன் சரி காலேஜ் ஸ்கூல் டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு யூனிஃபார்ம் இருக்குது ஓகே காலேஜுக்குன்னு யூனிஃபார்ம் இருக்கா இல்லையான்னு என் பக்கத்தில் உள்ள ஒரு பையன்ட்ட கேட்டுட்ருக்கேன் அதை நான் தெரிஞ்சுக்கிடவே முடியாதா கடைசி வரைக்கும் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் நம்ம போட்டுட்ருக்கிற யூனிஃபார்ம் டிபார்ட்மெண்ட் சொல்கிறதுனால போட்டுட்ருக்கோம் மற்றபடி காலேஜ் வந்து யூனிஃபார்ம்னு எதையும் சொல்லலை அப்படிங்கிறது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு தெரிஞ்சுக்கணுமா வேண்டாமா தெரிஞ்சுக்கணும் அதை எப்படி தெரிஞ்சுக்கிட்டது காலேஜ் காலேஜுக்கு பார்க்கலாம் காலேஜ் காலேஜோட ஆப்ஜெக்ட் வச்சு யூனிஃபார்ம்னு பார்க்கலாம் நைஸ் காலேஜ் சி ஈக்குவல்ஸ் டு நியூ காலேஜ் ஓகே சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்லன் சி டாட் யூனிஃபார்ம் கரெக்டா எப்படி கொடுத்து பார்ப்போம் இது ஒரு நல்ல ஐடியா காலேஜ் ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணி யூனிஃபார்ம் ஃபால்ஸ்னு வந்துருச்சு ஓகே இது ஒரு அப்ரோச் இதை விட ஈஸியான அப்ரோச்லாம் இருக்குது ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணிடுவாங்க தெரியுமா சொல்லுங்க இல்லை இல்லை சொல்லுங்க காலேஜ் டாட் யூனிஃபார்ம் காலேஜ் டாட் யூனிஃபார்ம்னு கொடுக்கலாமா நல்ல க்வெஸ்டின் காலேஜ் டாட் யூனிஃபார்ம்னு கொடுக்க முடியாதுல்ல ஸ்டாட்டிக் இதுவாக மேலே கொடுத்துருந்தா தான் ஸ்டாட்டிக்காக கொடுத்துருந்தா கொடுக்கலாம் அப்போ பிரின்சிபல் நேம் கொடுக்க முடியாது அதுக்கு பதிலாக இவங்க என்ன பண்ணிடுவாங்க தெரியுமா திஸ் காலேஜ் டாட்னு வச்சா திஸ்ன்னு வருது பாருங்க திஸ் சூப்பர் வருதா அப்போ திஸ்ங்கிற கீவேர்டோட யூசேஜ் என்ன கரண்ட் இன்ஸ்டன்ஸ் பாயிண்ட் கரண்ட் இன்ஸ்டன்ஸ் ஆமா அப்போ டாட் வச்சு யூனிஃபார்ம் என்னன்னு தெரிஞ்சு யூனிஃபார்ம் என்னன்னு தெரிஞ்சு ஆப்ஜெக்ட் கூட கிரியேட் பண்ண வேண்டிய தேவையில்லை ஆப்ஜெக்ட்டுக்கு பதிலாக தான் திஸ் இந்த கிளாஸ்க்கு மட்டும் தானா சார் இல்லை மற்ற எந்த கிளாஸ் வேணாலும் இந்த மாதிரி திஸ் யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் எங்க வேணாலும் திஸ் யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஆப்ஜெக்ட் அதை ஒரு வேரியபிள் தான் ஆக்சஸ் பண்றீங்க அப்படின்னா திஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அதனால தானே நீங்க கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளலாம் திஸ் வச்சு ஆப்ஜெக்ட் மெத்தட் எல்லாம் கால் பண்றீங்க திஸ் வச்சு இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ் மெத்தட்ஸை ஆக்சஸ் பண்ணலாம்ல கரெக்டா ஆனால் ஒரே ஒன்று ரொம்ப முக்கியமானது திஸ் கீவேர்டை எதுக்கு எந்த பிளாக்ல தான் யூஸ் பண்ண முடியும் நான் ஸ்டாட்டிக் பிளாக்ல தான் யூஸ் பண்ண முடியும் ஸ்டாட்டிக் பிளாக்ல யூஸ் பண்ண முடியும் இது ஒரு அப்ரோச் சரி இப்போ யூனிஃபார்முக்கு இப்படி சொல்லிட்டீங்க ஓகே இப்போ நான் வந்து காலேஜுக்கு லேட்டாக போனால் ஃபைன் 1 ரூபா ஃபைன் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோம் சரியா டிபார்ட்மெண்ட்டுக்கு லேட்டாக போனால் ஃபைன்னா இப்போ பிரச்சனை இல்லை இங்கே வந்து 2 ரூபா வாங்குறாங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த ஃபைனை எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அந்த ஃபைனை எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு தெரியும் எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ டிபார்ட்மெண்ட்டில் ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க யாரோ பெரிய சீஃப் கெஸ்ட்டை கூப்பிட்றாங்க அங்கே ஃபைன் நீ லேட்டாக வந்தால் 1000 ரூபா ஃபைன் அப்படிங்கிறாங்க இப்படி கொடுக்கலாமா இப்போ நான் ஃபைன்னு பிரிண்ட் பண்ணால் என்ன பிரிண்ட் ஆகும் நல்லா பார்த்துக்கோங்க காலேஜ் 1 ரூபா ஃபைன் டிபார்ட்மெண்ட் 2 ரூபா ஃபைன் ஃபங்க்ஷனுக்கு ஆன் டைம் நான் போகலைன்னா 1000 ரூபா ஃபைன் இப்போ இந்த இடத்துல எனக்கு ஃபைன் வேல்யூ என்ன வரும் 1000 2 ரூபா லோக்கல் வேல்யூ தான் ப்ரெசிடென்ஸ் கரெக்டா எப்போவுமே லோக்கல் வேல்யூக்கு தான் ப்ரெசிடென்ஸ் ஒரே நேமில் குளோபல் வேரியபிளும் லோக்கல் வேரியபிளும் வச்சுருந்தீங்கன்னா லோக்கலுக்கு தான் மரியாதை அதிகம் 1000 ரூபா தான் வரும் ஓகே சரி இந்த ஃபங்க்ஷனுக்கு தான் 1000 ரூபா ஆனால் டிபார்ட்மெண்ட் வழக்கமாக 1000 ரூபா வாங்க மாட்டாங்க அப்படிங்கிறத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறேன் இதே மாதிரி டிபார்ட்மெண்ட் டாட் திஸ் ரெண்டு ரூபா வந்துருச்சா காலேஜுக்கு எப்படி தெரிஞ்சுக்கிட்டது அதே காலேஜ் காலேஜ் டாட் திஸ் டாட் திஸ் டாட் ஃபைன் 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 போடுறது ஃபைன் சார் நைஸ் அப்போ இதெல்லாம் அதாவது இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா இப்போ உங்களுக்கு இன்னர் கிளாஸஸ்லாம் தெரியும்னு சொன்னீங்கன்னா மேபி இதிலேருந்து க்வெஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா அந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது அவ்வளோதான் இப்போ எப்படி இதை ஆக்சஸ் பண்ணுறது அப்படி எடுத்து வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க
நம்ம கிட்டத்தட்ட எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டோம். எது எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டோம்? இன்னர் கிளாஸ், நார்மல் இன்னர் கிளாஸ் எப்படி எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறத பேசி முடிச்சிட்டோம். அப்போ நார்மல் இன்னர் கிளாஸ் பற்றின கண்டென்ட் ஓவர். அடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியது மெத்தட் லோக்கல் இன்னர் கிளாஸ். இப்போ மெத்தட் லோக்கல் இன்னர் கிளாஸ்னால் ஒரு மெத்தடுக்குள்ளே இன்னர் கிளாஸ் க்ரியேட் பண்ணுறது. இப்போ நான் இதெல்லாம் எடுத்து விட்டுறேன், சரியா? இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுவோம். ஒரு காலேஜ் இருக்குது, அவ்வளோதான், சரியா? இதெல்லாம் வழக்கம் போல் சாதாரணமான ஒரு காலேஜ் இருக்குது. காலேஜில் மீட்டிங் ஹெச்ஓடிஸ்னு ஒன்று இருக்குது, அவ்வளோதான். மேலெலாம் சும்மா கொஞ்சம் ஸ்டாட்டிக் வேல்யூஸ், நான் ஸ்டாட்டிக் வேல்யூஸ் இருக்குது. இப்போ நம்ம எங்கே இன்னர் கிளாஸ் க்ரியேட் பண்ண போகிறோம்? ஒரு மெத்தடுக்குள்ளே இன்னர் கிளாஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ மெத்தடுக்குள்ளேனா மீட்டிங் ஹெச்ஓடிஸ்னு ஒன்று இருக்குது. நான் மீட்டிங் ஹெச்ஓடிஸ்ங்கிறதுக்கு பதிலாக க்ரியேட்டிங் டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு ஒன்று ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ காலேஜை நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக நம்ம க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கோம். இசி டிபார்ட்மெண்ட், மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக நம்ம க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த ஆக்ஷனுக்குள்ளே தான் ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டே உருவாகுது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஒரு கிளாஸ் டிபார்ட்மெண்ட், அவ்வளோதான். இதுதான் மெத்தட் லோக்கல் கிளாஸ், இன்னர் கிளாஸ். இந்த டிபார்ட்மெண்ட் இப்போ ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க, இனாகுரேட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்குவோம். இப்போ தான் டிபார்ட்மெண்ட்டை இனாகுரேட் பண்ணுறாங்க, பண்ணலாம்ல? டிபார்ட்மெண்ட் ஸ்டார்டட், ஒரு டிபார்ட்மெண்ட்டை உருவாக்கிட்டோம். இந்த மெத்தட் எப்படி கால் பண்ணுறது, ட்ரை பண்ணுவோமா? காலேஜில் ஒரு பிரின்ஸிபலை கூப்பிடுவோம். எழுதுறது புரிஞ்சிருக்குல்ல? சரி, இந்த இடத்துல பிரின்ஸிபல் என்ன சொல்கிறாரு? செட்டிங் டீம்ஸ் ஃபார் டிபார்ட்மெண்ட்ஸ் நான் க்ரியேட் பண்ணுறப்பா அப்படின்னு சொல்கிறார். சரி, பிரின்ஸிபலை கூப்பிட்டு, பிரின்ஸிபல் ஐயா இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் க்ரியேட் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறோம். அவரும் க்ரியேட் பண்ணி கொடுக்குறாரு. செட்டிங் டீம்ஸ் ஃபார் டிபார்ட்மெண்ட்ஸ்னு வந்துருச்சு. செட்டிங் டீம்ஸ் ஃபார் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்துருச்சு, இனாகிரேட் பண்ணவே இல்லையே. அதை என்ன பண்ணுறது, எப்படி கால் பண்ணுறது? நான் கேட்குறது கரெக்டா? எஸ் சார். அப்போ இதை என்ன பண்ணுவாங்க? ஒன்றும் கிடையாது. இந்த மெத்தடை கால் பண்ணலாமா? இனாகிரேட்டை எப்படி கால் பண்ணுறது, உங்கள் ஐடியா என்ன? இனாகிரேட்டை கால் பண்ணுறது டிபார்ட்மெண்ட் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இனாகிரேட்டை கால் பண்ணணும். சரி, அப்போ டிபார்ட்மெண்ட் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுவோமா? காலேஜ் டாட், காலேஜ் டாட்னு வச்சா டிபார்ட்மெண்ட்டே வரமாட்டேங்குதே. அது கிரியேட்டிங் டிபார்ட்மெண்ட்ஸ் குள்ள தானே சார் இருக்கு. அப்போ அந்த 12 ஓட லைன்லயே கிரியேட் பண்ணனும்னு நினைக்கிறேன். கிரியேட்டிங் டிபார்ட்மெண்ட்ஸ்ன்ற மெத்தட் குள்ள தானே சார் இருக்கு டிபார்ட்மெண்ட் கிளாஸ். அப்ப டாட் வச்சு, இங்க டாட் வச்சா, இங்க டாட் வச்சாலும் ஒண்ணு வரலையே. என்ன பண்ணுவாங்க யூஸ்வலா அப்படிங்கறத சொல்றேன். ஏன்னா இப்போ இந்த கிளாஸ் இருக்கிறது, இப்போ இந்த கிளாஸே ஒரு மெத்தடுக்குள்ளே இருக்கு, கரெக்டா? இப்போ டிபார்ட்மெண்ட்டுங்கிற கிளாஸே கிரியேட்டிங் டிபார்ட்மெண்ட்ஸுங்கிற மெத்தடுக்குள்ளே இருக்குது. அந்த மாதிரியான டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இப்போ இந்த கிளாஸ் இப்படி ஒருத்தர் இருக்காருங்கிறது இந்த ஆக்ஷனுக்கு வெளியில் யாருக்குமே தெரியாது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கேயே க்ரியேட் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறீங்க, அது லோக்கல் வேரியபிளாக இருந்தால் அந்த மெத்தடுக்குள்ளே தானே யூஸ் பண்ண முடியும். அப்போ அதே மாதிரி ஒரு கிளாஸே லோக்கலாக கிரியேட் பண்ணுறீங்கன்னா அப்போ அந்த கிளாஸ் அந்த மெத்தடுக்குள்ளே தானே அந்த கிளாஸையும் யூஸ் பண்ண முடியும். அதனால் இங்கேயே டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி ஈக்குவல்ஸ் டு நியூ ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட், ஒரு கிளாஸுக்குள்ளே எந்த ஆப்ஜெக்ட் வேணாலும் கிரியேட் பண்ணலாம்ல. ஒரு கிளாஸ்க்குள்ளே இல்லை, ஒரு மெத்தடுக்குள்ளே எந்த ஆப்ஜெக்ட் வேணாலும் கிரியேட் பண்ணலாம்ல. ஒரு மெத்தடுக்குள்ளே நீங்கள் எந்த ஆப்ஜெக்ட் வேணாலும் கிரியேட் பண்ணலாம், கரெக்டா? ஆமாம் சார். அவ்வளோதான். இப்போ ஹெச்ஓடி டாட் இனாகிரேட்,
நீங்கள் க்ரியேட்டிங் டிபார்ட்மெண்ட்ஸை கால் பண்ணுறீங்க, அவர் டீம் செட் பண்ணுறாரு, டீம் செட் பண்ணி ஒரு ஹெச்ஓடியை உருவாக்குறாரு, அந்த ஹெச்ஓடியை கூப்பிட்டு நீ இனாக்ரேட் பண்ணுப்பான்னு சொல்கிறாரு. யாரு? பிரின்ஸிபல். செட்டிங் டீம்ஸ் ஃபார் டிபார்ட்மெண்ட்ஸ் முதல்ல வந்துச்சு, டிபார்ட்மெண்ட் ஸ்டார்டட் வந்துருச்சு. புரியுதா? இதில் என்ன க்வெஸ்டின் இருக்கு சொல்லுங்க. யாருக்கும் புரியலையா? புரியுதா? இதில் ஏதாவது கஷ்டமா இருக்கா? புரிஞ்சுது சார். சார், அந்த டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி வந்து மெத்தடுக்கு மேல கிளாஸுக்குள்ளே கொடுக்க முடியாதா சார்? தெரியாதே. வெளியில இப்படி ஒரு ஆப்ஜெக்டே தெரியாது, சரிதானே? சரி, இப்போ இதுலேயே சின்ன சின்ன விஷயம் தான் சொல்கிறேன். இப்போ இந்த இனாக்ரேட்டுங்கிறதுக்கு, இப்போ இனாக்ரேட் பண்ணணும்னா எனக்கு ஒரு 10,000 ரூபா காசு வேணுங்க, ஃபங்க்ஷன்லாம் நடத்தணும் அப்படின்னு ஹெச்ஓடி கேட்டார்னா கொடுக்கலாம், ஆர்குமெண்ட்லாம் பாஸ் பண்ணலாம். வழக்கம் போல தான், அந்த ஆர்குமெண்ட்டை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வரைக்கும் சொல்லியிருக்கிறது புரியுதா? இதில் ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருக்கா? சிங்காரம், உங்களுக்கு புரியுதா? புரியுது சார், புரியுது சார். சரி, இப்போ எனக்கு இன்னொரு ஒரு டவுட் வந்துருச்சு. என்ன டவுட் தெரியுமா? ஒருவேளை இந்த மெத்தட் ஸ்டாட்டிக்காக இருந்தால் எரர் எதுவும் காட்டுமா? இப்படி ஸ்டாட்டிக்காக இருக்கலாமா? அப்போ ஸ்டாட்டிக்காக இருந்தால் நான் காலேஜ் நேம் வச்சே கால் பண்ணலாம், க்ரியேட்டிங் டிபார்ட்மெண்ட்ஸை, கரெக்டாக? பிரின்ஸிபலே தேவையில்லை, இந்த ஆப்ஜெக்டே தேவையில்லை, டைரெக்டாக கிளாஸ் நேம் வச்சே கால் பண்ணலாம். அப்போ ஒரு ஸ்டாட்டிக் மெத்தடுக்குள்ளே நான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணலாமா? அதாவது ஸ்டாட்டிக் மெத்தடுக்குள்ளே ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணலாமா? ஒரு இன்னர் கிளாஸ் க்ரியேட் பண்ணலாமா? அந்த டவுட் இருக்கட்டும், பண்ணலாங்கிற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ரன் பண்ணுறோன்னா பண்ணலான்னு தான் காமிக்கிது, பண்ணலான்னு தெரிஞ்சு போச்சு. அந்த டவுட் இருக்கட்டும், அதில் வேறு சில டவுட்ஸ் வந்துருச்சு. என்னென்ன டவுட்டுங்கிறத சொல்கிறேன் பாருங்கள். இப்போ பிரின்ஸிபல் வச்சு பழையபடியே கால் பண்ணிக்கிறேன், இது நான் ஸ்டாட்டிக்காகவே இருக்கட்டும், பழைய அப்ரோச்சுக்கே போயிட்டேன். இப்போ இந்த டிபார்ட்மெண்ட்டில், நல்லா பார்த்துக்கோங்க, இந்த டிபார்ட்மெண்ட்டில் நான் ஃபீஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த இனாக்ரேட்டுங்கிறதுல டிபார்ட்மெண்ட் ஸ்டார்டட் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் ஃபீ அப்படின்னு பிரிண்ட் பண்ணி பார்க்கலாமா? இந்த டிபார்ட்மெண்ட்டில் வேறு என்ன இருக்குது? பிரின்ஸிபல் நேமா? பிரின்ஸிபல் நேம் அப்படின்னு பிரிண்ட் பண்ணி பார்க்கலாமா அப்படின்லாம் கேட்டால் பண்ணலாம். பிரின்ஸிபல் நேம் ஏபிசிடி, 30,000 ரூபா ஃபீஸ், டிபார்ட்மெண்ட் ஸ்டார்டட், இதெல்லாம் காமிக்குது, பண்ணலாம். கரெக்டு தானே? கரெக்டு தான். யூனிவர்சிட்டியில் இதெல்லாம் இப்போ இது வரைக்கும் சொல்லியிருக்கிறது புரியுதுல்ல? இப்போ என்னோட க்வெஸ்சன் என்னென்னா, ஆ சொல்லுங்கள், புரியுதா? ஓகே, இப்போ என்னோட க்வெஸ்டின் என்னென்னா, இப்போ நான் இந்த மெத்தடை ஸ்டாட்டிக்காக மாற்றிட்டா தப்பா? தப்பு தானே? ஸ்டாட்டிக்காக மாற்றினா இந்த மெத்தடை எந்த எதை வச்சு கால் பண்ணுவீங்க? கிளாஸ் நேம் வச்சு கால் பண்ணுவீங்க, ஆப்ஜெக்ட் வச்சு கால் பண்ண மாட்டீங்க. கிளாஸ் நேம் காலேஜ், காலேஜை வச்சே கால் பண்ணுவீங்க. அப்போ காலேஜ் வச்சு இந்த ஃபீயை ஆக்சஸ் பண்ண முடியுமா? பண்ண முடியாது, பண்ண முடியாது. அதனால தான் கீழே இன்னர் கிளாஸ்லேயும் எரர் காமிக்குது. புரியுதா? அப்போது இதுலேருந்து கிடைக்கிற லெசன் என்ன? நீங்கள் ஸ்டாட்டிக் மெத்தடுக்குள்ளேயும் ஒரு இன்னர் கிளாஸ் க்ரியேட் பண்ணலாம், ஆனால் அப்படி இருந்தால் ஸ்டாட்டிக் மெம்பர்ஸை மட்டும்தான் நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம். இது ஒரு சினாரியோ, ஸ்டாட்டிக் மெம்பர்ஸ், ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ் ஆக்சஸிங்
method local inner class from static method of outer class. சரி இதெல்லாம் ஒவ்வொரு சினாரியோஸ் இப்போ நம்ம பார்க்குறதெல்லாம் இப்போ ஓரளவு இப்போ என்ன இப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டோம் மெத்தட் லோக்கல் இன்னர் கிளாஸ் அப்படிங்கிறத ஆக்சஸ் பண்ணிட்டோம் சரி இப்போ மெத்தட் லோக்கல் இன்னர் கிளாஸ் இந்த மெத்தட் நான் ஸ்டாட்டிக்காக இருக்குது ஸ்டாட்டிக்காக இருக்குது ஓகே அடுத்த டிஸ்கஷன் அப்போ இதில் நான் வேரியபிள்ஸ்லாம் வச்சுக்கலாமா இதில் வேரியபிள்ஸ்லாம் வச்சுக்கலாமான்னா நான் எப்படி கேட்குறேன்னா இப்போ இது ஒரு நான் ஸ்டாட்டிக்னு வச்சுக்கிறேன் விதவிதமான சினாரியோஸை யோசிக்கிறோம் அவ்வளோதான் நம்ம படித்த ஊப்ஸ் கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு ரீ கோ த்ரூ பண்ணுறோம் அவ்வளோதான் இப்போ நான் இந்த இடத்துல இன்ட் டிபார்ட்மெண்ட் ஃபீ அப்படின்னு ஒன்று வச்சுக்கிறேன் 100 ரூபா அப்படின்னு கொடுத்துக்கிறேன் என்னங்க கரெக்டாக எப்படி 100 ரூபான்னு கொடுத்துக்கிறேன் இதை நான் ஆக்சஸ் பண்ண முடியுமா ஆக்சஸ் பண்ண முடியும் எடிட் பண்ண முடியுமா இப்போ டிபார்ட்மெண்ட் ஃபீங்கிறது 100 ரூபான்றது இந்த இடத்துல சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் டிபார்ட்மெண்ட் ஃபீ அப்படின்னு நான் கொடுத்துட்டேன் டிபார்ட்மெண்ட் ஃபீ 100 ரூபா சரி இப்போ நான் என்ன பண்ணுறது தெரியுமா இனாங்கிரல் டைமில் டிபார்ட்மெண்ட் ஃபீ வந்து 100 ரூபா இல்லை 10 ரூபா அப்படின்னு மாற்றலாம் எரர் காமிக்குதா ஏன் என்ன எரர்னு போய் பார்ப்போம் லோக்கல் வேரியபிள் டிபார்ட்மெண்ட் ஃபீ டிஃபைன்ட் இன் அன் என்க்ளோ இதை நான் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுறேன் இந்த இதுதான் எரர் மெசேஜ் இது நமக்கு இதுவரைக்கும் நம்ம பார்க்காத எரர் மெசேஜ் இது புரியுதான்னு சொல்லுங்கள் இந்த எரர் மெசேஜை ரீட் பண்ணி அதில் உங்களுக்கு என்ன புரியுதுன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி லோக்கலாக பண்ணால் அதுக்கப்புறம் அதை எடிட் பண்ண முடியாது பெர்ஃபெக்ட் லோக்கலாக பண்ணுனா அது ஃபைனல் அதான் அவங்க சொல்கிறாங்க என்க்ளோசிங் ஸ்கோப்பில் நீங்கள் கொடுத்துருக்கீங்க மஸ்ட் பி ஃபைனல் ஆர் எஃபெக்டிவ்லி ஃபைனல் எஃபெக்டிவ்லி ஃபைனல்னால் நீங்கள் ஃபைனல்னு கொடுக்கலனாலும் நாங்கள் ஏற்றுக்கிறோம் ஆனால் ஃபைனலுங்கிற அண்டர்ஸ்டாண்டிங்கோட தான் நாங்கள் ஏற்றுக்கிறோம் சரியா ஏன்னா இது வந்து ஒரு இன்னர் கிளாஸ் அப்போ அந்த இன்னர் கிளாஸோட வேல்யூஸை மெத்தட்ஸ் எல்லாம் இப்படி மாற்றிட்டு போயிட்டாங்கன்னா அந்த கிளாஸோட ஸ்டெபிலிட்டி அஃபெக்ட் ஆயிடும் அதனால் நீங்கள் இன்னர் கிளாஸ்க்குள்ளே ஒரு வேரியபிள் கொடுக்குறீங்கனாலே அது எஃபெக்டிவ்லி ஃபைனல் இந்த இடத்துல ஃபைனல்னு கொடுக்கணும் கொடுக்கலைனாலும் அது ஃபைனல் தான் அதனால தான் இந்த எரர் காமிக்குது அப்போது ஒரு இன்னர் கிளாஸோட வேல்யூஸ் பை டிஃபால்ட் அந்த லோக்கல் வேரியபிள்ஸ் வந்து ஃபைனல் அப்படிங்கிறது புரியுதா சும்மா இதெல்லாம் டெக்னிக்கல் ஆப்டிடியூட்லாம் கேட்குற க்வெஸ்சன்ஸ் சர்டிஃபிகேஷன்லாம் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரியான க்வெஸ்சன்ஸ் தான் கேட்பாங்க இந்த மாதிரி கொடுத்தா எரர் காட்டுமா 10 இப்போ நம்ம யூஸ்வலாக என்ன சொல்லிடுவோன்னா மெத்தடுக்குள்ளே தானே கால் பண்ணுறோம் அப்போ இங்கே 10 வரும் இதுக்கு வெளியிலேருந்து எங்கேயாவது கால் பண்ணால் டிபார்ட்மெண்ட் ஃபீங்கிறது 100 வரும் அப்படின்னு சொல்லிடுவோம் இன்னர் கிளாஸஸில் இருக்கிற அதாவது மெத்தடுக்குள்ளே நீங்கள் ஒரு இன்னர் கிளாஸ் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல இந்த வேரியபிள்ஸ் எல்லாம் ஃபைனல் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா அப்போ நம்ம இப்போ எதை முடிச்சிட்டோம் ஓரளவு எதை முடிச்சிட்டோம் தெரியுமா மெத்தட் லோக்கல் இன்னர் கிளாஸை முடிச்சிட்டோம் இப்போ இது ரெண்டில் இது வரைக்கும் சொன்னதில் ஏதாவது உங்களுக்கு க்வெஸ்சன்ஸ் டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் இல்லை அப்போ இப்போ அடுத்து தான் முக்கியமான டிஸ்கஷன் என்ன டிஸ்கஷன் தெரியுமா அடுத்தது அனானிமஸ் இன்னர் கிளாஸ் இதுதான் ஆண்ட்ராய்டிலலாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட்லாம் ஒரு கிளாஸ் இருக்கும் அதுக்குள்ளேயே இன்னொரு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுவாங்க பேரே இல்லாமல் க்ரியேட் பண்ணுவாங்க இப்போ நமக்கு பேரே இல்லாமல் எப்படி கிளாஸ் க்ரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறதே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஆனால் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் அனானிமஸ் இன்னர் கிளாஸ் இப்போ அனானிமஸ் இன்னர் கிளாஸ் நான் எப்படி க்ரியேட் பண்ணுறது நான் இப்போ ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ண போகிறேன் கிளாஸ் என்ன பண்ணுறது கிளாஸ் மொபைல் அப்படின்னு நான் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன் சரியா ஏற்கனவே இருக்கா என்ன எரர் காமிக்குது ஐயோ கிளாஸ் மொபைல்னே டைப் பண்ணி வச்சிட்டேன் இங்கிலீஷ் மொபைல்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன் சரி இப்போ நான் வந்து ஒரு கிளாஸ் வச்சுருக்கேன் அது வந்து மொபைல் கிளாஸ் சரி இப்போ மொபைல் வச்சு என்ன பண்ணுவேன் மொபைல் வச்சு நான் கால் பண்ணுவேன் பப்ளிக் வாய்ட் யாருக்காவது ஃபோன் பண்ணணும்னா மொபைல் வச்சு பண்ணலாம் ஓகே
சிஸ்டம் டாட் அவுட் டாட் ப்ரிண்ட்லன் காலிங் ஃபெசிலிட்டி அப்படின்னு நான் மொபைலுக்கு கொடுத்துட்டேன். ஓவர். சரியா? இப்போது இது மொபைல்னு ஒரு கிளாஸ் இருக்குது. நான் இன்னொரு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன் இந்த மொபைலை யூஸ் பண்ணுறது. ஒருத்தர் ஒரு யாரோ ஒரு ஆள் அவர் இந்த மொபைலை யூஸ் பண்ண போகிறார். அப்போ எப்படி யூஸ் பண்ணுவார்? அவர்கிட்ட மொபைலுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கணும். மொபைலுக்கு அவர் ஏதோ ஒரு நார்மல் மொபைல் வச்சுருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், M1 அப்படின்னு ஒரு மொபைல் வச்சுருக்காரு. மொபைல் M1 ஈக்குவல்ஸ் டு நியூ மொபைல் M1 டாட் கால் அப்படின்னு கால் பண்ணார் அப்படின்னு யூஸ் பண்ணார்னா அவரால் அந்த காலிங் ஃபெசிலிட்டியை ஆக்சஸ் பண்ண முடியும். அதாவது இந்த மனுஷன்கிட்ட மொபைல் இருந்தால் அவர் கால் பண்ண முடியும். அவ்வளோதான் பாயிண்ட், காலிங் ஃபெசிலிட்டி. சரி, ஆனால் இது நார்மல். இப்போ பாருங்கள், இப்போது இவர் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறார், நியூ மொபைல். அப்போ ஸ்மார்ட் ஃபோன்னா வெறும் காலிங் ஃபெசிலிட்டி இல்லை, அதில் நீங்கள் வீடியோ கால் பண்ணலாம், இன்டர்நெட் வச்சுட்டு நீங்கள் அதர் கண்ட்ரீஸ்க்கு கால் பண்ணலாம், வாட்ஸ்அப் கால், டெலிகிராம் கால்னு நீங்கள் அதர் கண்ட்ரீஸ்க்கெலாம் கால் பண்ணலாம், குரூப் கால் பண்ணலாம். இதெல்லாமே நார்மல் மொபைலில் ஃபெசிலிட்டி இல்லையே. நார்மல் மொபைல் சும்மா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி கால் பண்ணுறது மட்டும்தானே. அப்போது இவர் இப்போ வாங்கியிருக்கிறது ஸ்மார்ட் ஃபோன். அப்போது ஸ்மார்ட் ஃபோனோட ஆப்ஜெக்ட் இவர் கையில் இருக்குது. மொபைல் ஆப்ஜெக்ட் தான், ஆனால் அது ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குது. அப்போ இவர் என்ன தெரியுமா டிஃபைன் பண்ணுவார்? இதுதான் அனானிமஸ் இன்னர் கிளாஸ். பாருங்கள், இந்த இடத்துல மறந்துடாமல் செமிகோலன் வைக்கணும். இப்போ இது ஸ்மார்ட் ஃபோன். இப்போ இவர் கையில் இருக்கிறது ஸ்மார்ட் ஃபோன். இப்போ பப்ளிக் வாய்ட் கால் அப்படிங்கிற அதே டிஸ்கிரிப்ஷனுக்கு இவர் வீடியோ கால், வேறு என்னது, குளோபல் கால் எல்லாம் போட்டு விட்றாரு. உலகத்தில் யாருக்கு வேணாலும் பேசுவேன், வீடியோ கால் பேசுவேன், குரூப் கால் பேசுவேன். இதுதாங்க அனானிமஸ் அனானிமஸ் இன்னர் கிளாஸ். இப்போது நல்லா பாருங்கள், M1 டாட் கால்னு கொடுத்தா காலிங் ஃபெசிலிட்டி, ஸ்மார்ட் ஃபோன் டாட் கால்னு கொடுத்தா இது புரியுதா? இதில் எதுவும் சந்தேகம் இருந்தால் சொல்லுங்கள். இதில் என்னென்ன க்வெஸ்சன்ஸ் இருக்குது உங்களுக்கு? இப்போ யூஸ்வலாக இது ஆப்ஜெக்ட் கிரியேஷன். ஆப்ஜெக்ட் கிரியேஷனில் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இங்கேயே செமிகோலன் வச்சு முடிச்சுருவோம், கரெக்டா? இப்போ அங்கே செமிகோலன் வைக்காமல் அந்த செமிகோலன் தான் இந்த செமிகோலன். அந்த இன்பிட்வீன் செமிகோலனில் நான் ஒரு டெஃபினிஷன் கொடுக்குறேன், இது தான் என்னோடய இன்னர் கிளாஸ். இது இல்லைனாலும் இது ஆப்ஜெக்ட் தான், இது இல்லைனாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, கரெக்டு தானே? அந்த நியூ மொபைல் பிராக்கெட்ஸுக்கும் இந்த செமிகோலனுக்கும் இடையில எந்த டிஸ்கிரிப்ஷனும் இல்லைனாலும் எனக்கு எந்த எரரும் கிடையாது. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு ஒரு இன்னர் கிளாஸ் வேணும், அது இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு மட்டும் வேணும், அதான் அனானிமஸ் இன்னர் கிளாஸ். அப்போ அந்த டிஸ்கிரிப்ஷன் என்னங்கிறத இந்த ஓப்பனிங் பிரேஸ் டு க்ளோசிங் பிரேஸில் நான் இங்கே கொடுத்துறேன். இந்த ஐடியாவை தான் யூஸ் பண்ணுவாங்க அனானிமஸ் இன்னர் கிளாஸ்னு. இப்படி தான் பண்ணுவாங்க. இந்த ஐடியா தான் ஆண்ட்ராய்ட்லலாம் நீங்கள் எந்த ஆப்ஜெக்டை வச்சு பண்ணுறீங்கிறத வச்சு அந்த ஃபெசிலிட்டி உங்களுக்கு கொடுக்குறது. அப்போ கோடை ரீயூஸ் பண்ண முடியும். இப்போ நான் போயிட்டு வாட்ஸ்அப்பில் கால்னு ஒரு ஃபங்க்ஷன், இப்போ ஒரு சாம்பிள் சொல்கிறேன் உங்ககிட்ட. இப்போ ஒரே ஆக்டிவிட்டி தான். இப்போ எப்படி உங்கள் கையில் இருக்கிறது ஒரே ஒரு கேமரா தான், உங்கள் மொபைலில் ஒரே ஒரு கேமரா தான் இருக்குது. ஆனால் அதுலேயே நீங்கள் வாட்ஸ்அப் வச்சு ஃபோட்டோ எடுக்கும்போது ஒரு மாதிரி எடுக்கலாம், ஒரு மாதிரி ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். டெலகிராம் வச்சு ஃபோட்டோ எடுக்கும்போது ஒரு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களே கேமராவுக்கு வேறு ஆப் கூட இன்ஸ்டால் பண்ணிக்கலாம்ல, ஓப்பன் கேமரா மாதிரி வேறு ஆப் கூட இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், கரெக்டு தானே? அப்போ ஒவ்வொரு தடவைக்கும் நான் ஒவ்வொரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது வேஸ்ட் ஆஃப் டைம் எனக்கு.
இப்போ நான் எப்படி கிரியேட் பண்ணுவேன், இப்படி கிரியேட் பண்ணிடுவேன். என் கையில் இருக்கிறது ஒரே ஒரு ஃபோன் தான், ஒரே ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான். அந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு கேமரா இருக்குது. இப்போ என் கையில் ஒரே ஒரு மொபைல் இருக்குது. அந்த மொபைலில் மெயின் மெத்தட்லாம் எழுதிக்குவாங்க, சரியா? அந்த மொபைலில் ஒருத்தர்கிட்ட வாட்ஸ்அப் இருக்குது. அவர் வாட்ஸ்அப் வச்சு என்னோடய ஃபோனில் ஃபோட்டோ எடுக்கிறாருன்னு வச்சுப்போம். அப்போ அதுக்கு நான் ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அதில் டேக் ஃபோட்டோங்கிறதுக்கு நான் ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஏன்னா கையில் இருக்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் தான், ஒரு கேமரா தான். அதை வாட்ஸ்அப் ஒரு மாதிரி யூஸ் பண்ணுது, அதையே நீங்கள் ஒரு மொபைல், அதாவது என்ன சொல்கிறது, நீங்கள் ஒரு ஆப் வச்சுருக்கீங்க, கேமராவுக்குன்னு தனியாக ஒரு ஆப் வச்சுருக்கீங்க, அதை வச்சு எடுக்கிறீங்கன்னா அது டிஃபால்ட்டாக அவங்க என்னென்ன ஃபெசிலிட்டி கொடுக்கணுமோ அதெல்லாம் டேக் ஃபோட்டோங்கிறதுக்கு தனியாக கொடுக்குறாங்க. அப்போ ஒரே ஆப்ஜெக்ட் வேறு வேறு இடத்துல வேறு வேறு மாதிரி ஆக்ட் ஆகுதா இல்லையா? ஒரே கேமரா இல்லை எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் இருக்கா? கரெக்டு தானே? அப்போ நான் திரும்ப திரும்ப உட்காந்து தனித்தனி கிளாஸாக க்ரியேட் பண்ணிகிட்ருக்க முடியாது. ஏன்னா என்னோடய எல்லா கிளாஸுமே என்னோடய மொபைலுக்குள்ளே தான் இருக்குது. அந்த மாதிரியான டைமில் இப்படி க்ரியேட் பண்ணிக்குவாங்க. அப்போ நீங்கள் எதை வச்சு கேமரா டாட் டேக் ஃபோட்டோன்னு கொடுத்தீங்கன்னா ஒரு டிஸ்கிரிப்ஷன். இல்லை மொபைல், இப்போ நீங்கள் இதை இந்த இப்போ இன்னர் கிளாஸ் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? நாலு கிளாஸ் கிரியேட் பண்ணி மெத்தடு ஒவ்வொரு மெத்தடையும் ஓவர் ரைட் பண்ணி, கரெக்டு தானே? வாட்ஸ்அப்புக்கு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணணும், கேமராவுக்கு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணணும், அதில் டேக் ஃபோட்டோக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன், கேமராவில் டேக் ஃபோட்டோக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன். அப்போ நீங்கள் எந்த ஆப்ஜெக்ட் வச்சு கால் பண்ணுறீங்களோ அந்த டேக் ஃபோட்டோ போகும் அப்படின்னு நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணணும். சரியா தப்பா? எஸ் சார். அதை அவாய்ட் பண்ணுறது தான் இது. அப்போ அவ்வளோ பெருசாக கோட் அடிக்க வேண்டாம், நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இப்படி டைப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறது தான் அனானிமஸ் இன்னர் கிளாஸ். இன்னும் இதை டீட்டெயிலாக பேசலாம். அனானிமஸ் இன்னர் கிளாஸ் ஒரு கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணுமா அப்படிங்கிற டிஸ்கிரிப்ஷன்லாம் தனி, அதையும் பேசலாம். ஆனால் பேசிக்காவது தெரிஞ்சு வச்சுருக்கணும் நமக்கு. ஓ, அனானிமஸ் இன்னர் கிளாஸ்னு இப்படி இருக்குது அப்படிங்கிறதாவது தெரிகிறது ஒரு ஒரு புது வியூவை கொடுக்கும் உங்களுக்கு. ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கை ரசித்து பண்ண முடியும், அவ்வளோதான். சுருக்கமாக சொல்லணும்னா இப்படி இப்படிலாம் யோசிக்கலாம் அப்படிங்கிற ஐடியா. ஏற்கனவே உங்களுக்கு ஓவர் ரைடிங் தெரியுங்க, இது அதை விட கான்செப்டை சின்னதாக்குறது. அவங்க இது புரியுதா? அவ்வளோதாங்க. இன்னும் மீதி இருக்கிறது இதுதான் ரொம்ப முக்கியமான ஏரியா. இதில் ஒன்று ரெண்டு ஏரியாஸை நான் விட்டுட்டு போகிறேன். என்னென்ன ஏரியாஸ்லாம் விட்டுட்டு போகிறேன்னா, அனானிமஸ் இன்னர் கிளாஸே அடுத்தடுத்த டிஸ்கிரிப்ஷனுக்கு போவாங்க. அனானிமஸ் இன்னர் கிளாஸ் ஒரு கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணால் என்னாகும், அப்போ அந்த எக்ஸ்டென்ஷனை நான் இங்கே கொடுக்கலாமா அப்படிங்கிறதெல்லாம் போகலாம். பண்ணணும்னா பண்ணுவோம், பண்ணுவோமா? ஆனால் மல்டி த்ரெட்டிங்கில் அந்த இது உங்களுக்கு சொல்லலை, அப்படி தானே? ரன்னபிள் இன்டர்ஃபேஸை வச்சு எப்படி கால் பண்ணுறதுங்கிறத சொல்லலை, சொல்லலைல்ல? ஆமாம் சார். சரி, அப்போ அதை சொல்லிவிட்டு அந்த சாய்ஸஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதை சொல்லிவிட்டு இதை சொன்னால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லை சொல்கிறேன், ரெண்டுமே புரிஞ்சுக்கலாம். நான் ட்ரை பண்ணுறேன், உங்களுக்கு புரியலைன்னா சொல்லுங்கள், நான் இன்னொரு நாள் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இதை பண்ணுறேன். இப்போ நான் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ண போகிறேன், சரியா? இப்போ நான் வந்து த்ரெட் டெமோ, த்ரெட் காலர், ஓகே, த்ரெட் டெமோ அப்படின்னு நான் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். கொஞ்சம் மல்டி த்ரெட்டிங்கை இங்கே யூஸ் பண்ணுவேன், எப்படிங்கிறத பாருங்கள். த்ரெட் டெமோ அப்படின்னு நான் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். இப்போது இங்கேயே நான் த்ரெட் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். இதுதான் என்னோடய அனானிமஸ் கிளாஸ் நியூ த்ரெட். இப்படி நான் க்ரியேட் பண்ணலாம்லங்க. இப்போது இந்த செமிகோலனுக்கு இன்பிட்வீனில் நான் என்னோடய அனானிமஸ் கிளாஸை க்ரியேட் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், இதுதான் என்னோடய அனானிமஸ் கிளாஸ் புரியுதா? இந்த செமிகோலனுக்கு இன்பிட்வீனில் ஒரு ஓப்பனிங் ப்ரேஸ் க்ளோசிங் ப்ரேஸை கொடுத்து விட்டிங்கன்னா அதான் அனானிமஸ் கிளாஸ். இது புரியுதுல்ல? இதுக்குள்ளேயே நான் இப்போ ரன் மெத்தடை கால் பண்ண போகிறேன், பப்ளிக் வாய்ட் ரன். இப்போ த்ரெட் கிளாஸே ரன்னு தானே போய் கால் பண்ணும். ரன்னை கால் பண்ணிவிட்டு ஃபார் இன்ட் ஐ ஈக்குவல்ஸ் டு ஒன், ஐ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு ஃபைவ், ஐ ப்ளஸ் ப்ளஸ், உங்களுக்கு மல்டி த்ரெட்டிங் ஞாபகம் இருக்குங்கிற அண்டர்ஸ்டாண்டிங்கில் நான் இதை சொல்கிறேன். ஒருவேளை மறந்துடுச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுவேன். இப்போ இந்த த்ரெட் ஆப்ஜெக்டை வச்சு டி டாட் ஸ்டார்ட்னு கொடுத்தா, இப்போ என்னோடய க்வெஸ்டினை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் டி டாட் ஸ்டார்ட்னு கொடுக்கலாம், கொடுக்கலாம்ல, எந்த ரன் கால் ஆகும்?
இந்த ரெண்டு காலம் காலாகுதா அப்போ இது ஒரு அப்ரோச் நீங்கள் வந்து நார்மலாக இப்படி பண்ணுறது இப்போ இதுக்கு கீழேயே இப்போ மல்டி த்ரெட்டிங்லேயும் நான் இந்த மாதிரி அனானிமஸ் கிளாஸஸ் யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணுவாங்க மல்டி த்ரெட்டிங்கில் அதான் சொல்கிறேன் உங்களோட மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டுன்னு போயிட்டாலே இந்த மாதிரி அனானிமஸ் கிளாஸஸ்லாம் நிறைய தேவைப்படுங்க அந்த மாதிரியான இடத்துல யூஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு தெரியணும் மல்டி த்ரெட்டட் என்விரான்மெண்ட்டு தெரியணும்னா நீங்கள் இதே ஃபார் லூப்பை திரும்ப ஒரு தடவை இங்கே எழுதி வச்சுக்கலாம் அப்போ அவுட்புட் மாறி மாறி வருது இது வந்து மெயின் இங்கே மெயின்னு போட்டு அங்கே சைல்டுன்னு போட்டு அவுட்புட் மாறி மாறி வர்றதை நீங்கள் பார்க்க முடியும் அவுட்புட் மாறி மாறி வர்றது தெரியுதா இது உங்களுக்கு மல்டி த்ரெட்டிங்கில் நம்ம பார்த்தது தான் அது புதுசாக ஒன்றும் கிடையாது எஸ் சார் இது ஒரு அப்ரோச் இப்படி ஒரு அனானிமஸ் த்ரெட் கிளாஸ் நம்ம க்ரியேட் பண்ணுறது இப்போ என்ன பண்ண போகிறோம் தெரியுமா இப்போ இது இது வந்து நார்மல் நீங்கள் வந்து ஒரு த்ரெட் கிளாஸை யூஸ் பண்ணுறீங்க அவ்வளோதான் இது ஒரு அப்ரோச் அப்போ இந்த அப்ரோச்லேயே இன்டர்ஃபேஸஸ் எப்படி யூஸ் பண்ணுவாங்க அனானிமஸ் இன்னர் கிளாஸ்லேயே ஒரு இன்டர்ஃபேஸை எப்படி நான் கொண்டு வர்றது இங்கே பாருங்கள் இதை எடுத்து வச்சுக்கிறேன் நீங்கள் பின்னாடி அனானிமஸ் இன்னர் கிளாஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு சொல்லுங்கள் இப்போ த்ரெட் கிளாஸுக்கான இன்டர்ஃபேஸ் பேர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ரன்னபிள் அப்போ ரன்னபிள் இப்போ பாருங்கள் ரன்னபிள் டி ஈக்குவல்ஸ் டு நியூ ரன்னபிள் ஏன் எப்படி நீங்கள் வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் நேமே இங்கே கொடுக்குறீங்க ஏன்னா நான் அதுக்கு கீழே ஒரு கிளாஸ் தனியாக க்ரியேட் பண்ணுறேன் அப்போ இதுதான் என்னோட ரன்னபிள் இன்டர்ஃபேஸ் அப்போ இப்போ வழக்கமாக என்ன பண்ணுவாங்க தெரியுமா இந்த இடத்துல டி டாட் ஸ்டார்ட் கொடுக்குறதுக்கு முன்னாடி த்ரெட் டி ஈக்குவல்ஸ் டு நியூ த்ரெட் ஆஃப் த்ரெட் மேலே டி கொடுத்துருக்கோமா இது ஆர்னு மாற்றிக்கிறேன் த்ரெட் டி ஈக்குவல்ஸ் டு நியூ த்ரெட் ஆஃப் ஆர் அவ்வளோதாங்க இப்போ டி டாட் ஸ்டார்ட்டுன்னு நீங்கள் கொடுக்கலாம் வழக்கமாக ரன்னபிள் இன்டர்ஃபேஸை வச்சு த்ரெட் த்ரெட் கிளாஸ் பண்ணுறது இப்படி தான் ரன்னபிள் இன்டர்ஃபேஸோட ஒரு ஆப்ஜெக்டை த்ரெட்டுக்கு கொடுத்துருவாங்க ஸ்டார்ட்னு கொடுத்துருவாங்க அப்போது நீங்கள் ஒரு இன்னர் கிளாஸாக இப்போ பாருங்கள் இங்கே இந்த ஏரியா தானே ஒரு இன்னர் கிளாஸ் அனானிமஸ் இன்னர் கிளாஸ் ஒரு இன்டர்ஃபேஸை வச்சே நம்ம பண்ணியிருக்கோம் பாருங்கள் கரெக்டா அவ்வளோதாங்க இது இன்டர்ஃபேஸ் நீங்கள் இதையும் பாருங்கள் ஒருவேளை இது அதாவது நான் ரன்னபிள் டைரெக்டாக இங்கே சொல்கிறேன் உங்களுக்கு பார்த்துட்டு புரியலைன்னா கண்டிப்பாக எனக்கு கேளுங்க இவ்வளோ தான் ரன்னபிள் இன்டர்ஃபேஸை வச்சு இப்போ உங்கள் எல்லாத்தான் அன்றைக்கே கேட்டாங்க நீங்கள் ரன்னபிள் இன்டர்ஃபேஸை வச்சு சொல்லலையேன்னு ரன்னபிளை தனியாக சொல்லணுன்னாலும் சொல்கிறேன் பொதுவாக சொல்லணுன்னா த்ரெட் ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே ரன்னபிள் இன்டர்ஃபேஸை பாஸ் பண்ணணும் அவ்வளோதான் அப்படி பாஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அந்த ரன்னபிள் இன்டர்ஃபேஸில் இருக்கிற மெத்தட்ஸை இது ஒரு அப்ரோச் அனானிமஸ் அனானிமஸ் இன்னர் கிளாஸில் சரியா இப்போ இது வரைக்கும் சொல்லியிருக்கிறது புரியுதா இதில் ஏதாவது க்வெஸ்சன்ஸ் ஏதாவது இருக்கா இன்னும் இதை டீப்பாக போகலாம் நான் ஒரு ஏரியாவை மட்டும் அனானிமஸ் இன்னர் கிளாஸில் விட்டு வைக்கிறேன் நீங்கள் வேணால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அனானிமஸ் இன்னர் கிளாஸ் சும்மா ஒரு டாஸ்க்காக ட்ரை பண்ணி பாருங்கள் புரியலைன்னா கேளுங்க அனானிமஸ் இன்னர் கிளாஸ் டிஃபைன்ட் இன்சைட் மெத்தட் ஆர்குமெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் சரியா இந்த சினாரியோ என்ன இப்படி இதை அப்படியே காப்பி பண்ணி நெட்டில் போடுங்க என்ன எக்ஸாம்பிள் சொல்கிறாங்கன்னு பாருங்கள் அது புரியலைன்னா கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள் இல்லை நானே சொல்லிடுறவா நானே சொல்கிறேன் உங்களுக்கு புரியுதா பாருங்கள் இப்போ இதுதானே மெத்தட் ரன்னுங்கிறது தானே மெத்தட் சரியா இப்போ இந்த ரன் மெத்தடு தானே இந்த த்ரெட் ஆப்ஜெக்ட் போய் கால் பண்ணுது இந்த ரன்னை தானே போய் ஸ்டார்ட் பண்ணுது இந்த இடத்துலையே டாட் வச்சு ஸ்டார்ட் அப்படின்னு கொடுக்கணும் அவ்வளோதான் அதோட க்ளூ என்னங்கிறத சொல்கிறேன் நீங்கள் இந்த மெத்தடை ரன் மெத்தடை டிஃபைன் பண்ணுறீங்க அப்படி ரன் மெத்தடை டிஃபைன் பண்ணி இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி வைக்கிறீங்க
அதுலேயே நான் ஹோலாக ஒரு ப்ராக்கெட் கொடுத்து இந்த பாருங்கள் இங்கேயே ஹோல் ப்ராக்கெட்ஸ் இப்படி கொடுத்துட்டு இங்கேயே ரன் ஸ்டார்ட் இப்படி கொடுத்து இங்கேயே டைரெக்டாக நான் கால் பண்ணுறேன் சரியா இதுதான் ஐடியா இதோட இந்த ஆப்ஜெக்டை வந்து இப்படி டைரெக்டாக கால் பண்ணலான்னு இருந்தாலும் இந்த ரன்னபிள் பற்றியே நான் இன்னும் ஃபுல் பிக்சர் உங்களுக்கு கொடுக்கல நீங்கள் ரன்னபிளே கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்களோங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது இதை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள் சரியா இது வரைக்கும் தெரிஞ்சாலே போதும் இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் பின்னாடி எனக்கு சொல்லுங்கள் சரி இவ்வளோதாங்க எனக்கு அதாவது இவ்வளோ தான் இதில் நமக்கு இருக்கிற மொத்த வேலை இப்போ நான் வந்து இப்போ அதாவது இப்போ நான் என்ன தெரியுமா சொல்கிறேன் இந்த இடத்துல உங்களுக்கு இதை புரிஞ்சுக்கணுன்னா இந்த ஆரோட வேல்யூ என்னங்க ஆர் இஸ் ஈக்குவலன் டு நியூ ரன்னபிள் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இந்த இடத்துல செமிகோலன் வச்சு விட்டுட்டோன்னா ஆறுங்கிறதும் நியூ ரன்னபிள்ங்கிறதும் ஈக்குவல் கரெக்டா ஆமாம் தானே இந்த செமிகோலன் வைக்கிற இடத்துல நீங்கள் இந்த கண்டென்ட் எல்லாத்தையும் கொடுத்துருக்கீங்க கரெக்டு தானே சரி இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அப்போ இந்த ஆறு இருக்கிற இடத்துல இந்த கண்டென்ட் இருக்குல்ல இந்த கண்டென்ட் இருக்குல்ல இதுதான் இந்த ஆர் கரெக்டா அப்போ நான் என்ன கேட்குறேன்னா இந்த மொத்த கண்டென்ட்டையும் அப்படியே கட் பண்ணி இந்த மொத்த கண்டென்ட்டையும் அப்படியே கட் பண்ணி இந்த ஆறு இருக்கிற இடத்துல கொடுத்துடலாமான்னு கேட்குறேன் இது கிடையாது எனக்கு எதுக்கு ஆறு வேணும் ஆறு தான் இந்த இது இந்த கண்டென்ட்டு இப்படி மொத்தமாக இதில் கொடுத்துட்டு டாட் வச்சு நான் யூஸ் பண்ணிக்கலாமா இதுதான் இதில் இருக்கிற குவெஸ்டின் இந்த குவெஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வந்து எனக்கு சொல்லுங்கள் நான் ஓரளவு இதுக்கான இன்புட்ஸ் உங்களுக்கு பாஸ் பண்ணி வச்சுருக்கேன் இதுதான் இந்த அனானிமஸ் கிளாஸ் இன்சைட் மெத்தட் ஆர்குமெண்ட்ஸ் ஒருவேளை கஷ்டமாக இருந்தால் ரொம்ப ஒரி பண்ணிக்காதீங்க விட்டுருங்க பின்னாடி ஏதாவது ஒரு சினாரியோவில் அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் கடைசியாக நமக்கு டிஸ்கஷனில் இருக்கிறது இதோட முடிக்க போகிறோம் எதோட முடிக்க போகிறோம் கடைசியாக நம்மளோட டிஸ்கஷனில் இருக்கிறது ஸ்டாட்டிக் நெஸ்டட் கிளாஸ் இப்போ உள்ளே இருக்கிற கிளாஸ் ஸ்டாட்டிக்காக இருக்கலாம் அப்படிங்கிற பாயிண்ட் இப்போ நம்ம பழைய இதுக்கு ஏதாவது போயிடுவோம் காலேஜுக்கு போயிடுவோமா காலேஜில் டிபார்ட்மெண்ட் இருக்குது இந்த டிபார்ட்மெண்ட் இது மெத்தட் லோக்கலில் வச்சுருக்குமா நான் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன் சரியா இப்போ இதெல்லாம் எடுத்து விட்டுறேன் இந்த கண்டென்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன் சரியா சும்மா இது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ரொம்ப பெருசாக வைட்லி யூஸ்ட் அப்ரோச்லாம் கிடையாது இந்த அனானிமஸ் இன்னர் கிளாஸ் தான் நிறைய யூஸ் பண்ணுவாங்க இந்த பெர்சன் மொபைல் சொன்னதில் இதை தான் நிறைய யூஸ் பண்ணுவாங்க இது சும்மா அந்த டாப்பிக்கில் நம்ம விட்டுற வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஸ்டாட்டிக் இன்னர் கிளாஸ் கிளாஸை ஸ்டாட்டிக்காக டிக்ளேர் பண்ணுறது அவ்வளோதான் இது உள்ளே போயிட்டு காலேஜ் அப்படின்னு ஸ்டாட்டிக்காக டிக்ளேர் பண்ணுறது ஸ்டாட்டிக்காக டிக்ளேர் பண்ணால் அப்போ உள்ளே இருக்கிற மெத்தட்ஸ்லாம் அட்மிஷன் போடுறோம் பசங்களை அட்மிட் பண்ணுறோம் ஓகே கரெக்டா இப்படி கொடுக்குறது அப்போ இந்த இடத்துல இது ஸ்டாட்டிக் கிளாஸ் அப்போ ஸ்டாட்டிக் கிளாஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு எனக்கு என்னங்க பண்ணி வச்சுருக்கேன் சரி ஒரு நிமிஷம் இந்த எக்ஸாம்பிள்லேருந்து விட்டுறேன் நான் காலேஜுக்கு போயிடுறேன் நான் காலேஜ் டிபார்ட்மெண்ட்டை தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அதனால் இங்கே போயிடுறேன் சரியா இங்கே போயிட்டு இங்கே பாருங்கள் இந்த மெத்தடெல்லாம் இப்போதைக்கு எனக்கு வேண்டாம் சாதாரணமாக காலேஜ் ஒரு நாலு வேரியபிளோடு இருக்க அவ்வளோ இந்த இடத்துல ஸ்டாட்டிக் கிளாஸ் டிபார்ட்மெண்ட் அவ்வளோதான் இப்படி ஸ்டாட்டிக் கிளாஸஸ் க்ரியேட் பண்ணலாம் இப்போ இந்த டிபார்ட்மெண்ட்டில் பப்ளிக் வாய்ட் அட்மிட் டிபார்ட்மெண்ட்டில் பசங்களை சேர்க்குறாங்கன்னு வச்சுக்கிறேன் இப்போ இது ஒரு ஸ்டாட்டிக் மெம்பரா இல்லையா என்னோடய கிளாஸ் அவுட்டர் கிளாஸோட ஸ்டாட்டிக் மெம்பர் தானே இது அப்போது ஸ்டாட்டிக் மெம்பர்னால் நான் காலேஜ் டாட் டிபார்ட்மெண்ட்டுனே ஆக்சஸ் பண்ணலாமா முடியாதா பண்ணலாம்ல அவ்வளோதாங்க இப்போ முன்னாடி நீங்கள் க்ரியேட் பண்ண இன்னர் கிளாஸஸ்க்கு அவுட்டர் கிளாஸ் ஆப்ஜெக்ட் வேணும் இப்போ நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்கு அவுட்டர் கிளாஸே போதும் நீங்கள் டைரெக்டாக அதை ஆக்சஸ் பண்ணலாம்
இப்போ நான் department dot this dot admit அவ்வளோதான். இப்படி கொடுக்குற அப்ரோச்சுக்கு போகிறது தான் ஸ்டாட்டிக் கிளாஸ் க்ரியேட் பண்ணுற அப்ரோச். அப்போ இப்படி ஸ்டாட்டிக் கிளாஸ் க்ரியேட் பண்ணிங்கன்னா இந்த அட்மிட்டை எப்படி ஆக்சஸ் பண்ணுவீங்க அதான் க்வெஸ்டின். அப்போ அட்மிட்டை எப்படி ஆக்சஸ் பண்ணலாம், இந்த இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன், இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெச்ஓடி ஈக்குவல்ஸ் டு ஈக்குவல்ஸ் டு நியூ காலேஜ். நியூ காலேஜ் கொடுக்கணுமா? ஓகே நியூ காலேஜ். அதுக்கப்புறமா டாட் வச்சு டிபார்ட்மெண்ட், எனக்கு வந்து நியூ டிபார்ட்மெண்ட் எனக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வேணும், அதுக்காக நான் ஒரு டிபார்ட்மெண்ட் ஒன்று ஒரு டாட் வச்சு நான் இதை யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக இந்த ஐடியா புரியுதா? இதுதான் எனக்கு நான் க்ரியேட் பண்ணுற ஸ்டாட்டிக் கிளாஸ், இந்த ஹெச்ஓடிங்கிறத வச்சுட்டு அட்மிட்டுங்கிறத நான் ஆக்சஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, ஒரே ஒரு வித்தியாசம்தான், இந்த இடத்துல ஸ்டாட்டிக்னு கொடுக்குறீங்க அவ்வளோதான். வேறு எந்த டிஃப்ரென்ஸும் இதில் நியூவா நியூ மிஸ் பண்ணியிருக்கணும். இப்படி கொடுக்குறது அப்போ நியூ காலேஜில் ஏன் எரர் காமிக்குது? இல்லீகல் என்க்ளோசிங் இன்ஸ்டன்ஸ் ஸ்பெசிஃபிகேஷன் காலேஜ் டாட் டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி கொடுக்கறது தான் எனக்கு ஸ்டாட்டிக் கிளாஸ், ஒரு கிளாஸ் அதுக்குள்ளே நான் வந்து ஒரு ஸ்டாட்டிக் கிளாஸ் ஒரு ஒரு கிளாஸ் அதுக்குள்ளே ஒரு இன்னர் கிளாஸாக நான் ஸ்டாட்டிக் கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன் அப்படிங்கிற ரொம்ப பெரிய யூஸ் கிடையாது. எதனால் ஸ்டாட்டிக் கிளாஸ்னால பெருசாக யூஸ் பண்ணுறது கிடையாது, ஆனால் நீங்கள் க்ரியேட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் க்ரியேட் பண்ணலாம். இது புரியுதா? இதில் ஏதாவது க்வெஸ்சன்ஸ் ஏதாவது இருக்கா? இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்க்கலாம், இந்த இந்த என்னால் இந்த அட்மிட்டுங்கிறத கால் பண்ண முடியுதா அப்படின்னு ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஒரு எரர் மெசேஜ் இருக்கா? ஓகே இந்த டாட்டை எடுத்து விட்டுறோம். அப்புறம் இதை எடுத்து விட்டுட்டு இங்கே பாருங்கள் இந்த நியூவே எடுத்து விட்டுலாம். அவ்வளோதான், எனக்கு ஸ்டாட்டிக். அப்போ ஸ்டாட்டிக்னால் நான் வந்து எனக்கு என்ன வேணும், காலேஜை வச்சு நான் டைரெக்டாக டிபார்ட்மெண்ட்டை ஆக்சஸ் பண்ணிடலாம், ஆனால் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருக்கிற மெத்தட் வந்து ஸ்டாட்டிக் கிடையாது, அது வந்து ஒரு நான் ஸ்டாட்டிக் மெத்தட். அப்போ அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வேணும், அதனால் ஆப்ஜெக்ட் நியூ காலேஜ் டாட் டிபார்ட்மெண்ட். இந்த லைன் புரியுதா? இப்போ டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆப்ஜெக்ட் வேணும்னா டைரெக்டாக நீங்கள் நியூ டிபார்ட்மெண்ட்டுன்னு கொடுத்துடலாம். நியூ டிபார்ட்மெண்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா இதானே டிபார்ட்மெண்ட்டோட ஆப்ஜெக்ட். ஆனால் இந்த டிபார்ட்மெண்ட் இப்போ வந்து ஒரு இன்னர் கிளாஸ், அதனால் அதுக்கு முன்னாடி காலேஜுங்கிறத சேர்த்துக்கிடுறீங்க, அதனால தான் இங்கே நியூ காலேஜ் டிபார்ட்மெண்ட்டுன்னு போடுறோம். இது புரியுதா? இதுக்கு முன்னாடி இது ஸ்டாட்டிக்காக இல்லாமல் இருக்கும்போது எப்படி தெரியுமா க்ரியேட் பண்ணியிருப்போம்? காலேஜுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுவோம், அதை வச்சு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுவோம். ஞாபகம் இருக்கா? இப்போ காலேஜ் ஆப்ஜெக்டே எனக்கு தேவையில்லை, எனக்கு ஸ்ட்ரெயிட்டாக டிபார்ட்மெண்ட் ஆப்ஜெக்ட் இருந்தால் போதும், ஏன்னா என் கையில் இருக்கிறது ஸ்டாட்டிக் கிளாஸ். அவ்வளோதான். அப்போ இது வரைக்கும் நான் இதையே அனுப்பிச்சி வைக்கிறேன், இது வரைக்கும் இருக்கிறது பார்த்துட்டு வாங்க, அதில் அந்த அனானிமஸ் இன்னர் கிளாஸ் எப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. நான் கொடுத்த சாம்பிள் பார்த்தாலே உங்களுக்கு போதும், அதுக்கு மேலே வேணும்னா சும்மா தேடி பாருங்க, அதை ரொம்ப டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது வரைக்கும் பார்த்துட்டு வாங்க. வரீங்களா? அப்போ நம்ம இன்னர் கிளாஸ் ஓரளவு பார்த்துட்டோம், இன்னும் இதில் டீபக்கிங்காக அசட் எப்படி சொல்கிறது, இப்போ நான் உங்கள்கிட்ட இன்றைக்கி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது இதெல்லாம் சொல்லியிருந்தேன், மேபி அதை வேணால் நாளைக்கு பார்க்கலாம். நம்ம எப்படிங்க இருக்குது அதெல்லாம் சொன்னேன்ல, எழுதாமல் விட்டணும், அதெல்லாம் வேணால் நம்ம அடுத்த செஷனில் பார்க்கலாம், எப்படி அசெட் யூஸ் பண்ணுவாங்க இல்லை லாகிங் எப்படி பண்ணுவாங்கங்கிறத பார்க்கலாம். இது வரைக்கும் பார்த்துட்டு வரீங்களா? இது வரைக்கும் சொன்னதில் உங்களுக்கு ஏதாவது க்வெஸ்டின்ஸ் இல்லை எனக்கு இது இன்னொரு தடவை சொல்லணும் இந்த மாதிரி ஏதாவது ஏரியாஸ் இருக்கா? இல்லை சார், நாங்கள் பார்த்துட்டு வந்துட்டு திருப்பி டவுட் வந்து கேட்குறேன். ஆ ஓகே ஓகே, நான் அந்த கடைசி ரெண்டு டாபிக் கொஞ்சம் அடுத்தடுத்து, சரி இந்த டாப்பிக்கை முடிச்சிருவோமேன்னு கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் டைம் எடுத்து சொல்லியிருக்கேன், ஒருவேளை உங்களுக்கு புரியலைன்னா பார்த்துட்டு வந்து திரும்ப கேளுங்க. Okay. Thank you.